country was not built by men, relied on somebody else to take care of them. It was built by men who relied on themselves, had enough confidence in them. வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உழைப்பால் உயர்ந்த உத்தமர் விவசாயிகளுக்கு வழிகாட்டி நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய திறமையை கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கின்றார். அதை செய்து காட்டியும் வந்திருக்கின்றார். எல்லாவற்றிலும் தனித்து நிற்க வேண்டும் என்கின்ற பாங்கை கொண்ட அருமை வழிகாட்டி எஸ்விபி அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு ஒரு சிறு குழந்தை வளர்த்திருக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய அழகு சுந்தரம் அவர்களே, அழகுனாலே சுந்தரம் தான், சுந்தரம்னாலும் அழகு தான். அவங்க பெற்றோர்கள் வந்து அவருக்கு ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க, அதனால் ரெண்டையும் சேர்த்து எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்திய ஆட்சி பணியிலிருந்து ஓய்வு பெற்று கல்வி வளர வேண்டும் என்பதற்காக பன்னாரியம்மன் குழுமத்தோடு சேர்ந்து ஆரம்ப கல்வியிலிருந்து துவங்கி முதுநிலை கல்வி வரை சிறக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து கொண்டு பன்னாரியம்மன் குடும்பத்திற்கு இணைந்து செயல்படுகின்ற சகோதரர் விஜயகுமார் அவர்களே, கொங்கு இன்ஜினியரிங் காலேஜிலிருந்து பன்னாரியம்மனுக்கு வந்து வளம் சேர்க்கக்கூடிய அருமை சகோதரர் நடராஜன் அவர்களே, இந்த கல்லூரியினுடைய முதல்வர் சரவணன் அவர்களே, புதிய துறையினுடைய தலைவர் சிங்கார வடிவில் அவர்களே, அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய உழவர் பெருமக்களே, இந்த துறையை தேர்ந்தெடுத்து அதில் சேர்ந்திருக்கக்கூடிய மாணாக்க மாணாக்கியர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த காலை பொழுதில் என்னுடைய பணிவான வணக்கங்களை செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். எஸ்விபி ஐயா அவர்கள் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலே தெரியும். இந்த கல்லூரி ஆரம்பிக்கிற காலத்திலிருந்து, ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து, புதிய துறைகள் துவங்குதிலிருந்து எல்லாத்துலேயும் நான் அவரோடு சேர்ந்து பணியாற்றி இருக்கின்றேன். அவர் ஒரு தடவை வான ஊர்தியில் பயணம் செய்கின்ற பொழுது, என்னங்க எல்லோரும் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஆரம்பிக்கிறாங்களே, நம்மளும் ஒன்று போட்டுடலாமான்னு கேட்டார். அந்த தவறை நீங்கள் செய்யாதீங்கன்னு சொன்னேன். என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னார். ஏன்னா கோவையை பொறுத்தவரை ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது, பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஒரு வேளாண்மை கல்லூரி துவங்கியிருக்காங்க, இப்போ சக்தி நகரில் ஒரு வேளாண்மை கல்லூரி துவங்கியிருக்காங்க. அதனால் உங்களுக்குள்ளே போட்டி வேண்டாம். ஏன்னா இந்த சகோதர யுத்தம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்றைக்குமே நல்லா இருக்காது. அதனால் உங்களுக்குள்ளே போட்டி வேணாம், ஆனால் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி இருக்குது, அந்த கல்லூரியிலேயே ஒரு பிரிவை துவங்குங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அதற்கான விளக்கங்களை ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம்தான் தைரியமாக அதை செஞ்சுருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அவங்களே சொன்னாங்க, விஜயகுமார் என்னன்னு சொன்னாங்க, இன்றைக்கு வந்து உழைப்பதற்கு நம்மில் அதிக ஆர்வம் இல்லை. இந்த முன்னால் உட்காந்துருக்காங்க பாருங்கள். இவங்களே வந்து இவங்க இளைஞர்களாக இருக்கும்போது காலையில் கண்ணுக்குட்டி அவுத்து விட்டு பால் கறந்துருப்பாங்க. வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய கன்றுகளுக்கு இல்லைனாக்கா அட்லீஸ்ட்டு தென்னமரத்துக்காக தண்ணி ஊற்றியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பள்ளிக்கூடம் போயிருப்பாங்க. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா இந்த பொறுப்பை ஏற்ற உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கக்கூடிய நிலத்தை 4 தடவை சுற்றி வந்திருப்பாங்க. காலையில் 1 தடவை, உச்சி வெயிலில் 1 தடவை, மோட்டை போகக்கூடாது, இறைச்ச தண்ணி வீணாகக்கூடாது அப்படின்னு சுற்றி வந்திருப்பாங்க. அந்த நிலை இன்றைக்கி விவசாயத்துக்கு கொடுக்கல. ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கு 60% வேறு வகையிலேருந்து வருமானம் கிடைக்கிதுன்னொடனே நம்ம எல்லாருமே அதை விட்டுட்டோம், விவசாயத்தை விட்டுட்டோம். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் உணவளிக்கின்ற ஒரு உத்தம தொழில் புரிபவர்கள் உழவர்கள் மட்டும்தான். இந்த நாட்டுக்கு எதை வேணாலும் வெளிநாட்டிலேருந்து வாங்கிடலாம். உங்களுக்கு நல்லா தெரியும், சீனாவிலேருந்து எல்லா தரமான பொருளும் வருது, ஆனால் உணவை கொடுக்க முடியாதுங்க. ஒரு காலத்தில் கொடுத்தாங்க, அமெரிக்காவில் உற்பத்தி பண்ணி கோதுமையை கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் அவங்களே 33% நிலத்தை எல்லாம் எரிசக்திக்காக பயன்படுத்துகிறாங்க. அவங்களால உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் எந்த ஒரு நாடும் இந்தியாவிற்கு உணவு தேவையான உணவை உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யணும், இருக்கக்கூடிய குறைந்த நிலத்தை வைத்துக்கொண்டு குறைந்த நீரை பயன்படுத்தி குறைந்த தொழிலாளர்களை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்று சொன்னால் யூனிட் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம அதிகரிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் இதை சந்தித்து வந்திருக்கின்றோம். 68 வரையிலையும் நம்ம வந்து
சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து 68 வரலையும் நம்ம பிச்சைக்கார நாடாக தான் இருந்தோம். 68லேருந்து 72க்குள்ளே இந்தியர்கள் இந்தியாவை வந்து மாற்றி அமைச்சது தமிழர்கள் தான். மூன்று தமிழர்கள், சி சுப்பிரமணியம், எல்லாருக்கும் ஆராய்ச்சிக்கு உதவி நிதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு முத முதல்ல 3-5 ஆண்டு திட்டங்கள்லேயும் நிதி வகுத்து கொடுத்தது அவர். ஒரு அரசியல்வாதி தேவைப்பட்டார், ஒரு ஆராய்ச்சியாளர் தேவைப்பட்டார், எம்எஸ் சுவாமிநாதன் இருந்தார். இது ரெண்டையும் கொண்டு போய் ஒருங்கிணைத்து விவசாயிகள்கிட்ட சேர்க்கணும்னு சொன்னாக்க முதல் தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா விதை. சிவராமன் சார் இருந்தார், மூன்று பேரும் தமிழர்கள். இந்தியாவினுடைய உணவு உற்பத்தியை மாற்றி அமைத்தவர்கள் தமிழர்கள். அடுத்து அப்படியே கொஞ்சம் அறிவியலுக்கு வாங்க. 7 பேர் வந்து உங்களுக்கு நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க, 3 பேர் தான் சயின்ஸுக்கு வாங்கியிருக்காங்க. இந்த 3 பேருமே தமிழர்கள். எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், நம்மக்கிட்ட நல்ல மூளை இருக்குது, நல்ல செயல்திறன் இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே குறைஞ்சிட்டோம். காரணம் என்னென்னாக்கா, குடும்பத்துக்கு ஒரு குழந்தைன்னு வந்துருச்சா, இந்த குடும்பத்துக்கு ஒரு குழந்தைன்னு வந்த உடனே நம்ம கொஞ்சி கொஞ்சி வளர்க்குறோமே ஒழிய அது தொழில்நுட்பத்தோடு வளரணும்னு நினைக்கல. நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வி முறையில் பார்த்திங்கன்னாக்கா, அறிவை திணிப்பது, செய்திறனை வளர்ப்பது, இது ரெண்டையும் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒழிய வேறு எதையும் பண்ணலை. சிந்திக்க விடுறதே இல்லை. ஏன்னா அப்பா அம்மா பாட்டி தாத்தா பாட்டி கொஞ்சிறது மாதிரியே அவங்களுக்கு ஒரு பார்த்திங்கன்னாக்கா, இப்போ வந்து எல்கேஜி யூகேஜிலே ஒரு ஆடையை வேறு போட்டு விட்டுறீங்க. அது இப்போ +2 வரலையும் அந்த ட்ரெஸ்ஸிலே தான் வரும். எல்லோரும் சொல்லிடலாம், இங்கே கூட துவங்கியிருக்காங்க, ஐயா துவங்கியிருக்காங்க, இந்த ஸ்கூலுன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அந்த மாதிரி வளர்கிறவங்கள வந்து கல்லூரியில் கொண்டு வந்து விட்டவுடனே திறந்த வெளியில் திறந்த மனப்பான்மையில் அவங்களால வந்து ஒத்துப்போக முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க. அத்தகைய ஒரு சூழ்நிலையில் வளர்கின்ற இந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டணும்னு சொன்னாக்க, இது மாதிரியான நிறுவனங்கள் தன்னை இணைந்து செயல்படுகின்ற பொழுது பயன்படுத்தி கொள்ள வேண்டியது பெற்றோர்கள். எத்தனை பெற்றோர்கள் குழந்தைகள் வந்து பார்க்குறீங்க? காலேஜில் கொண்டு வந்து விட்டாச்சுனாக்க அது வந்து காலேஜில் உள்ளவங்க பார்த்துக்குவாங்க. நான் தனியார் துறையிலையும் பணியாற்றியிருக்கிறேன், நிறையா பெற்றோர்கள் சென்னையில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் பெற்றோர்கள் வருவாங்க, மத்தியானம் 12 மணிக்கு வருவாங்க. 2 மணி வரலையும் அந்த குழந்தைங்க சாப்பிட போயிருக்க நேரத்தில் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாத்தையும் கேட்டுக்குவாங்க. தயவு செஞ்சு நான் வந்துட்டு போனதை என் பிள்ளைகிட்ட சொல்லாதீங்கன்னு கேட்டுக்குவாங்க. அந்த மாதிரி பெற்றோர்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அது. இது எதற்காக உங்கள்கிட்ட உணரணுங்கிறதுக்காக நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு தமிழகம் தனித்து நிற்கின்றது. ஏனைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏனைய மாநிலங்களை விட தமிழகம் தனித்து நிற்பதற்கு காரணம் நம்முடைய குடும்பத்தினுடைய அளவு 3.12. நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னது, நாம் இருவர் நமக்கு மூவர்னு சொன்னதெல்லாம் போய் நாம் இருவர் நமக்கு ஒருவருக்கு வந்துட்டோம். இந்த ஒரு குழந்தை 4 பேரை சுமக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறது. அதனால் அவங்கள வளர்த்தெடுக்க வேண்டிய பாங்கு நமக்கு தனி. இன்றைக்கு இந்த துறையை துவங்கி இருக்கிறாங்க ஐயா. இந்த துறையை துவங்கி இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்தியாவிலேயே நல்ல வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்க இந்த முன்னால் உட்காந்துருக்க பாருங்கள், ஓவியார்லேருந்து மதுரா மகிருஷ்ணன்லேருந்து ஐயா வரலையும் எல்லாருமே டிராக்டர் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த டிராக்டருக்கு வேணுங்கிற துணை இயந்திரங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த டிராக்டரை போட்டு கடைசி வரலையும் விதைப்பிலிருந்து அறுவடை வரை போகக்கூடிய இயந்திரங்கள் நம்மிடம் இருக்கிறதா என்றால் இல்லை. அதற்கு தகுந்த பயிர் இருக்கிறதா என்றால் இல்லை. நெல் மட்டும் ஒரே நேரத்தில் முதிர்ச்சிக்கு வரும். நெல்லை வந்து விதைச்சி நட்டுறலாம், அறுவடை பண்ணிடலாம், கரும்பு அறுத்துடலாம். வேறு எந்த பயிர் உங்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் வருது? நீங்கள் பாசி பயிர் போட்டிங்கன்னா 3 தடவை அறுவடை பண்ணணும், உளுந்து போட்டிங்கன்னா 3 தடவை எடுக்கணும், தோரை போட்டிங்கன்னா எடுக்கணும். அந்த அளவுக்கு போடுறதுக்கு ஆள் இருக்கான்னு பார்த்திங்கன்னா இல்லை. ஆக பயிரையும் மாற்றி அமைக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். சிறு குறு விவசாயிகள் இந்தியாவிலே, அதுவும் தமிழகத்தை பொறுத்தவரை 81 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்க இந்த டிராக்டர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் இந்த டிராக்டரை முழுசாக பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீசனுக்கு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அது பாட்டில் ஓங்கி நிற்கும். எல்லார் வீட்லேயும் கொடுத்து வச்சுருக்கணும் வச்சுருக்கோம். ஆனால் சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து சிறிய டிராக்டர் கொடுத்து ஐயா போயிட்டு வந்திருக்காங்க. பிரேசில் எல்லோரும் போகிறாங்க. சுகர் கேன் போடுறவங்க எல்லாருமே பிரேசில் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. கேளுங்க, ஒவ்வொரு இங்கே எப்படி ரெஜிஸ்டர்டு குரோயர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு தொழிலகத்துக்கும் 1800 ஹெக்டேர் 2000 ஹெக்டேர்னு இருக்கும். ஒரு பக்கம் விதைச்சிட்டே போவாங்க, இன்னொரு பக்கம் அறுத்துக்கிட்டே வருவாங்க. அந்த வகையில் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். நமக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படுறதில்லை. அதனால தான் திருவள்ளுவர் வந்து 3330 குரட்பாக்களில் 275 குரட்பாக்களில் செயல் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார்.
செயல்படுகின்ற சமுதாயமாக இது மாற வேண்டும். அப்படி மாறினா தான் நிலம் தரு திருவின் செல்வன்னு சொல்கிறாங்க. யார் தொல்காப்பியத்திலே சொல்கிறாங்க, பாயிரம்னு சொல்லுவாங்க. தமிழ் வாத்தியார்கள் இருந்தாங்கன்னா எல்லோரும் உங்களுக்கு செய்யுளை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒவ்வொரு காப்பியத்துலேயும் முதல்ல வந்து பாயிரம்னு ஒன்று இருக்கும். முன்னுரை எழுதுகிறோம்ல, ஃபார்வேர்டு எழுதுறது மாதிரி பாயிரம் இருக்கும். அதில் என்ன சொல்கிறாங்க, வழக்கம். அந்த வழக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க இங்கே பெரியவங்க எல்லாரும் இருப்பீங்க. கலப்பைக்கு வந்து உங்களுக்கு வந்து கொழு கொடுத்துருப்பாங்க. அந்த கலப்பையினுடைய ஆங்கிள் வந்து 30 டிகிரி. அந்த கொழுவில் ஒரே ஒரு கொண்டி இருக்கும், அதை கரெக்டாக அடிச்சிட்டாங்கன்னா அந்த கொழு விலகாது. நீங்கள் எங்கேயாவது பாருங்கள், உங்கள் கேலண்டர் போட்டிருப்பீங்க, ஒரு ஆணி அடித்து தொங்க விட்டுருப்பீங்க, அது என்றைக்காவது ஒரே டைரெக்ஷனில் இருந்திருக்கா? காற்றடிச்சுன்னா என்ன சுற்றி சுற்றி பாருங்கள். எவ்வளவு அறிவு திறமை இருந்திருந்ததுன்னா இவங்க வந்து கரெக்டாக உருக்கி நீட்டி அந்த மரத்தோடு ஒட்டி இருக்கிறது மாதிரி அறிவார்ந்த சிந்தனையோடு வளர்ந்தவர்கள் நாம். அதே மாதிரி கருவிகளையும் பயன்படுத்தியவர்கள் நாம். எல்லாரும் கம்பராமாயணம் படிச்சிருப்பீங்க, கம்பர் கழகம்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அவர் ரெண்டாவதாக எழுதினது வந்து ஒரு காவியம், உழவர்களுக்காக எழுதிய காவியம். இன்றைக்கி இன்டர்நெட்டில் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. அதில் வந்து ஆரம்பத்தில் அவர் என்ன சொல்கிறார்னா, கங்கை பெரும் காராளர் கருவி எழுவதும் உடையார்னு சொல்கிறார். அன்னைக்கே வந்து கருவி எழுவது இருந்திருக்கு, உழவர்களுக்காக 70 கருவி இருந்தது சொல்கிறார். எந்த ஒரு தமிழ் அறிஞரும் சரி, அல்லது எங்களை மாதிரி வேளாண்மை சார்ந்த அறிஞர்களும் சரி, அந்த 70 கருவி என்னன்னு இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்களே ஒழிய இன்னும் லிஸ்ட் பண்ணல. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தமிழர்கள் வளர்ந்து கொண்டு இருக்கின்றோம். நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அகிலும் துகிலும் ஏற்றுமதி பண்ணவங்க. காஞ்ச மரம் மிதக்குன்னு கண்டுபிடிச்சது நீங்கள், கயத்தால் கட்டினா கட்டுமரம்னு சொன்னீங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 11 பேர் வச்சு தமிழகத்திலேருந்து இலங்கையாக இருந்தாலும் சரி, கடைசியாக எத்தனை 27 நாடுகளுக்கு போய் நம்முடைய பழக்கம் வழக்கம் கலாச்சாரத்தை மட்டும் பரப்பியவர்கள் தமிழர்கள். ஆனால் இன்றைக்கு எங்கே இருக்கின்றோம் நாம்? எல்லா நாடுகளுக்கும் தொழிலாளர்களை அனுப்பி கொண்டு இருக்கின்றோம். அதே வகையில் தான் இன்றைக்கு நம்முடைய மாணாக்கர்களையும் இந்த நாட்டினுடைய வளம் சேர்ப்பதற்கு பதிலாக தொழிலாளிகளாக அனுப்பி கொண்டிருக்கின்றோம். எப்படிப்பட்ட தொழிலாளர்கள்? இங்கே முனைவர் பட்டம் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, யார் வெளியில் வந்தாலும் நம்ம வந்து வேலை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோமா? இங்கே முனைவர் பட்டம் வாங்கிட்டு கொரியாவுக்கு போகணும், தைவானுக்கு போகணும், இஸ்ரேலுக்கு போகணும், அப்புறம் அமெரிக்காவுக்கு போகணும், அப்படி தான் விரட்டிகிட்டு இருக்கிறோம். ஒழிய இங்கே அவர்களுடைய பயனை பெறாத ஒரு நாடுன்னு பார்த்திங்கன்னா இந்தியா தான். அந்த வகையில் உழவர்கள் எவ்வளோ சிரமத்தில் இருக்காங்களோ அவங்க வந்து விழிப்புணர்வோடு வெளியில் வரணும்னு சொன்னி பார்த்தீங்கன்னாக்க, இன்றைக்கு நல்ல தொழில்நுட்பங்கள் இருக்குது. 9 சென்ட்லேருந்து 50 சென்டில் 50 லட்சம் ரூபா எடுக்கக்கூடிய தொழிலும் இருக்கிறது. இதே தமிழகத்தில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் திண்டுக்கல்ல போய் பாருங்கள், எத்தனை பேர் எவ்வளோ தூரம் உற்பத்தி பண்ணுறாங்கன்ட்டு. இங்கே நம்ம என்ன ஆக்கிட்டோம்னாக்க, நம்ம வந்து விவசாயத்தை 2வது தொழில் ஆக்கிட்டோம். எல்லாம் தென்னை மரம் போட்டாச்சு, சுவிட்சை நம்ம வந்து செல்ஃபோன்லேயே ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், ட்ரிப்பு போட்டாச்சு, ட்ரிப்லேயும் டிப்பை வரந்து கழட்டி போட்டோம். அது ட்ரிப்பு கிடையாது, அது வந்து சொட்டு நீர் பாசனம் கிடையாது, அதை வந்து வேறு வாய்க்கால் பாசனத்துக்கு பதிலாக மாற்றி அமைச்சிருக்கிறோம். அவ்வளோதான். எவ்வளவோ தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து சேர்க்க முடியும். அதுவும் மேற்கு மாவட்டங்கள் இருக்கு பாருங்கள், இந்த மேற்கு மாவட்டங்கள் வந்து மேற்கு மலர் தொடர்ச்சியோடு சேர்ந்தது. இந்தியாவில் வந்து மேற்கு மலர் தொடர்ச்சி மலைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 29 லட்சம் கோடி செலவு பண்ணி பாதுகாத்து வச்சுருக்காங்க. கிழக்கு கடற்கரை ஓரத்தை மட்டும் சுத்தமாக மொட்டை தட்டிட்டோம். அது அவர் நமக்கு வந்து தஞ்சை பெரிய கோயில் கட்டின காலத்திலேருந்து கல் எங்கே எடுக்கிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. கிழக்கு கடற்கரை ஓரத்தில் இருந்த மலைகளையெல்லாம் காலி பண்ணிட்டோம், பனைமரத்தை காலி பண்ணிட்டோம், உடமரத்தை காலி பண்ணிட்டோம், பசுமரம் கிடையாது. அது திரும்பி வர்ற வரலையும் சுனாமி வரத்தான் செய்யும், சைக்ளோன் வரத்தான் செய்யும். எல்லா கடல் என்னென்னக்கெல்லாம் கொந்தளிக்குதோ அதெல்லாம் வரும். அகில உலகத்திற்கும் வந்து நீங்கள் வந்து கடல் எப்போ கொந்தளிக்குங்கிறத கண்டுபிடிச்சது மெகன் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு கல்கட்டாவிலேருந்து ஒரு விஞ்ஞானி தான், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆரம்பித்தவர் தான். அவர் தான் இது பண்ணார். இன்றைக்கி வந்து உலகம் பூரா அட்மாஸ்பரிக் சயின்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா ஐஐடியிலையும் அட்மாஸ்பரிக் சயின்ஸ் இருக்குது, ஆனால் பயன்படுத்துகிறோமானா இல்லை. நீங்கள் பாருங்கள், உங்கள் செல்ஃபோனில் சில பேர் வச்சுருப்பீங்க, ஆட்டோ வெதர் போட்டிங்கன்னாக்க உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கு எங்கே மழை பெய்யுது, உங்கள் ஊர் பேரை சொல்லிட்டிங்கன்னாக்க மழை பெய்யுறதெல்லாம் தெரியுது.
ஆனால் என்ன சொல்கிறோம், எல்லாருமா சேர்ந்து எல்லா விரலும் நம்மளை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விரல் மட்டும்தான் வெளியில் காட்டிகிட்ருக்கு. திட்டங்கள் சரியில்லை, அரசு சரியில்லை, முன்னெச்சரிக்கை சரியில்லைன்னு தான் சொல்லிகிட்ருக்குறோம். அடுத்தவனை குறை சொல்கிறதுலே இருக்க முடிய நாம் என்ன பண்ணோம், நாம் முதல்ல போய் எங்கே சீப்பாக கிடைக்குதோ குளத்துக்குள்ளே வீடு கட்டுறது, குளத்துக்குள்ளே பள்ளிக்கூடம் கட்டுறது, குளத்துக்குள்ளே நீதிமன்றங்கள் கட்டுறது, எல்லாத்தையும் நம்மளே பண்ணிட வேண்டியது. பண்ணிவிட்டு அடுத்தவனை காட்டுறதுக்கு மட்டும் நம்ம ரெடியாக இருக்கிறோம். நாமளே ஏன் அதாவது பார்த்திங்கனாக்கா, நீங்கள் நல்லா பாருங்கள், 1982 கோடி கொடுத்துருக்குறோம். அதாவது இருக்கிற குளங்களை சீரமைக்கிறதுக்கு வடிகால் வழி, நம்ம நிலம் வந்து அப்படிங்க, தக்காண பீடபூமி வந்து வடிகால் நிலம், தண்ணி ஓடி ஆகணும், கடலுக்கு போய் சேரணும், மேற்கு மலை தொடரத்தில் தொடர்ந்து இங்கே ஓடணும். அந்த தண்ணியை எப்படி பயன்படுத்தணும், இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து தண்ணி குறைச்சலே கிடையாதுங்க. அகில உலகத்துலேயும் பார்த்திங்கன்னாக்கா தமிழகத்தை பொறுத்தவரை 1100 மில்லிமீட்டர் நமக்கு வந்து தண்ணி கிடைக்கிது. அதை ஒழுங்காக சேகரித்து வச்சு பயன்படுத்தணும். முன்னாலெல்லாம் மும்மாரி பேஞ்சிக்கிட்டு இருந்தது, இப்போ ஒரே நாளில் கொட்டுது அவ்வளோதான். நெய்வேலியில் 42 சென்டிமீட்டர் ஒரே ஒரு சீசனுக்குள்ளதை கொட்டுது. ஆனால் அதுக்கு நம்ம தயாராக இருந்தோம்னா பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி யுக்திகளை செய்யணும். இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நிலத்தில் எவ்வளோ தண்ணி இருக்குது அதை வந்து இப்போ வந்து ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் சிஸ்டம் இருக்குது, உங்கள் செல்ஃபோனில் ரிசீவ் பண்ணிக்கலாம். உங்கள் நிலத்தில் ஈரம் எவ்வளோ இருக்குது, என்றைக்கு தண்ணி பாய்ச்சணும், என்றைக்கு தண்ணி பாய்ச்சக்கூடாது, மழை பெஞ்சிருக்குதா அப்போ ஈரம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு தொழில்நுட்பம் வந்துருச்சு. இந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் யார் வந்து, அதாவது தயவு செஞ்சு மன்னிச்சுக்கணும், முன்னால் உட்காந்துருக்கவங்களாம், பேர குழந்தைங்க வந்து விவசாயம் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்குது, ஓவியார் கையிலே வச்சுருப்பார் செல்ஃபோனில். அவர் பேரம் எப்படி வந்து குழி தோண்டி ஒரு கண்ணை நட்டு கடைசி வரலையும் நட்டு மிதித்து தண்ணி ஊற்றுறதையும் வச்சுருக்கிறார் அவர். ஆனால் நம்மளே வந்து நம்ம குழந்தைங்க வந்து வெயிலில் நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம குழந்தைங்கள வெளியில் அனுப்பணும். அந்த குழந்தை வரமாட்டேங்குது, ஆனால் அவர்களுடைய குழந்தை விவசாயத்துக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. ஆக இடைப்பட்ட காலத்தில் நம்மை நாம் மறந்து விட்டோம். திரும்ப நம்மை நாம் இணைத்து கொள்ளுகின்ற ஒரு காலம் வந்துருக்குது. கிட்டுக்கன்று ஐயா வல்ல, அவர்கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்கள் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது. அதனால் நம்மை நாம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் இது போன்ற தொழில்நுட்பங்கள் நமக்கு தேவை, இது போன்ற கல்வி நமக்கு தேவை, இது போன்ற கல்விக்கூடங்களில் இத்தகைய துறையை துவங்குவதற்கு உண்மையிலேயே ஐயா அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால், இணைந்த தொழில்கள் சேர்ந்தால்தான், 5 விரல் சேர்ந்தால்தான் அன்னத்தை எடுத்து வாயில் வைக்க முடியும். அந்த வகையில் எல்லாம் தனித்தனியாக நிற்கிது. நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறதுனா கூட கைக்கு தனியாக இருக்குது, கண்ணுக்கு தனியாக இருக்குது, ஹார்ட்டுக்கு தனியாக இருக்குது, லங்ஸுக்கு தனியாக இருக்குது, எல்லாம் தனித்தனியாக இருக்குது. இதெல்லாம் சேர்த்தா தானே மனுஷனாக இருக்க முடியும். லங்கை மட்டும் தனியாக வச்சுக்க முடியுமா, நுரையீரல் மட்டும் வாழ்த்த முடியுமா? அதனால் இன்றைக்கு இணைக்கப்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். அவ்வாறு இணைந்து செயல்படுவதற்கு ஊக்கமளிக்கக்கூடிய ஒரே ஒரு நிலையம் இன்றைக்கு வந்து கல்லூரிகள் தான். ஏன்னா இந்த கல்லூரி நட்பு இருக்குது பார்த்தீங்களா, 4 வருட நட்பு, கடைசி வரை இணைந்து வரக்கூடிய நட்பு. அந்த நட்பை தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் வேண்டுமானால் ஒரே குழந்தையாக உங்கள் குடும்பத்திலே இருக்கலாம், ஆனால் இது போன்ற கல்லூரிகளில் நீங்கள் இணைந்து வாழ்வதன் மூலம் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்க முடியும். நீங்கள் 4 அல்லது 5 ஒன்றாக சேர்ந்து, எல்லோரும் எல்லாம் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, தைரியமாக அவங்கள தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போய் படிக்க சொல்லுங்கள். இந்த ஐயா இருக்கார் அழகு சுந்தரம் வந்து, அவர் படிச்சுட்டு ஏஷியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் போய் முது பொறியியல் படித்தார். அதுக்கப்புறம் முனைவர் பட்டத்துக்கு கனடா போனார். இன்றைக்கு பார்த்திங்கன்னாக்க, இந்த படிப்பை படித்தவர்கள் 48 பேர் அமெரிக்காவில் வந்து, இந்த உட்காந்துருக்கார் பாருங்கள், பிரின்ஸிபலாக இல்லை, டீன் ஆஃப் தி காலேஜஸ் இருக்காங்க, ப்ரொவோஸ்ட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்க. அதனால் இது ஒரு நல்ல படிப்பு. இந்த படிப்பை படிப்பதோடு மட்டுமல்லாமல் வாய்ப்பாகவும் எடுத்துக்கொண்டு வளர வேண்டும் நீங்கள். இதுக்காக தயவு செஞ்சு பெற்றோர்கள்லாம் வருத்தப்படாதீங்க, ஏன்னா அவன் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறான்னு நினைக்காதீங்க. நீங்கள் போங்க. இன்றைக்கி வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் வரவேற்கப்படுகிறது. அங்கே இருக்கிறது எல்லா கல்லூரிகளும் எல்லா பல்கலைக்கழகங்களும் அரசால் நடத்தப்படுவது. அங்கே வந்து நீங்கள் காசு கட்ட வேணாம், சாப்பாட்டு செலவு மட்டும் பார்த்துட்டா போதும், அதுக்கு அவங்களே பலன் கொடுக்குறாங்க. அந்த இதில் போனீங்கன்னாக்க, அங்கேருந்து வரும்போது தொழில் முனைவர் வரலாம். இங்கே இருக்கிறவங்க நிறையா பேர் நோக்கியா ஃபோன் தான் வச்சுருப்பீங்க, அதே மாதிரி எரிக்சன் தான் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் அதிகமாக இருக்கக்கூடியது. இது ரெண்டும் அந்த இதில் தான் வர்றாங்க. இருக்கக்கூடியது 16 மில்லியன் தான் பாப்புலேஷன், ஆனால் உலகளவில் அவங்களோட தொழில்நுட்பத்தோடு சிறந்து விளங்குகிறாங்க. இனி வருகின்ற காலத்தில் சென்சார் பேஸ்டு டெக்னாலஜி தான் அதிகமாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு மெடிசனாக இருந்தாலும் சரி, அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் சரி, சாதாரண வாழ்க்கையில் அதுதான் தேவைப்படுகிறது. போங்க, படிங்க, வரும்போது தொழில் முனைவோராக வாங்க. அல்லது நீங்கள் வர்ற காலத்தில் எத்தனையோ கல்லூரிகள் இருக்கும், நீங்கள் ஆராய்ச்சியாளராகவும் இருக்கலாம்,
ஆசிரியர்களாகவும் இருக்கலாம், தொழில் முனைவோராகவும் இருக்கலாம், மூன்றையும் இணைத்து செயல்படுபவராகவும் இருக்கலாம். ஆகவே வாய்ப்பை பெற்றவர்களை பாராட்டி இத்தகைய ஒரு கல்வி நிறுவனத்தில் இதை துவங்குவதற்கு அவர்களையும் பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த கல்லூரியின் சேர்மன் திரு பாலசுப்ரமணியன் அவர்களே, 1,00,000 சதுர அடியில் கட்டடம், 150 ஏக்கர், பக்கத்தில் அருமையான சுகர் ஃபேக்ட்ரி. காலையில் அதாவது ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி திரு நடராஜன் அவர்கள் வந்து இந்த கல்லூரியினுடைய ப்ரோஷர் எனக்கு அனுப்பிச்சிருந்தார், ஒரு 150 பேஜ் உள்ள ப்ரோஷர். அந்த ப்ரோஷர் பேஜ் பை பேஜ் எல்லாத்தையும் வாசிக்க மாட்டேன், அப்படியே திறந்து பார்க்குறச்சே பார்த்திங்கன்னா அருமையான படங்கள், என்ன அருமையாக அந்த ப்ரோஷர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, யார் பண்ணான்னு தெரியல, பட் நடராஜன் அந்த டீம் வித் த கைடன்ஸ் ஆஃப் சேர்மன் தான் பண்ணியிருக்கணும். இந்த ப்ரோஷர் என் டேபிளில் வச்சுருக்கேன், எடுத்து நான் கீழே இன்னும் வைக்கல. அது யாரெல்லாம் வர்றாங்களோ என்னுடைய ஆஃபீஸுக்கு, ஆல் இண்டியா லெவலேருந்து நிறைய பேர் வருவாங்க நம்மளை பார்க்குறதுக்கு, பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்லாம் வர்றாங்க, மேபி இதை ஒரு சாம்பிளாக கொடுக்கலாம்னு நான் முடிவெடுத்துருக்கிறேன். இன்றைக்கி காலையில் நானும் என் மனைவியும் திருச்சியிலிருந்து கிளம்பி இங்கே வந்து 9 மணிக்கு சேரும்போது உள்ள ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே போனோம், அதில் ஒரு பிரம்மாண்டம். அப்புறம் சேர்மன் வந்தார், அவர் கட்டடம் தான் பிரம்மாண்டம், எல்லாமே பிரம்மாண்டம், சேர்மன் ரொம்ப சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். அந்த பிரம்மாண்டத்துக்கு மத்தியில் இவ்வளோ ஒரு ஹம்பிளான ஒரு மேன், அவர் இதெல்லாம் சுற்றி காமிக்கிறாரு. எதை எடுத்தாலும் அவர் சொன்ன மாதிரி இங்கே உள்ள புல்லு கூட அவருடைய பேச்சை தான் கேட்கும் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப அருமையான ஒரு லீடர்ஷிப், நல்ல ஒரு மெட்டிகுலஸ்லி பிளான்டுன்னு சொல்கிறாங்களே, இப்படி ஒரு அருமையான ஆடிட்டோரியத்தை நம்ம எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இப்படி ஒரு ஒரு நல்ல லீடர்ஷிப்பில் ஒரு நல்ல இன்னும் நிறுவனத்தை உருவாக்கி வச்சுருக்கிறார் அப்படின்னா அது வந்து நம்ம உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய மனிதர். அவர் இன்றைக்கி என்னை இங்கே அழைத்ததற்கு அவர் காரணம் இல்லை, ஆனால் துணைவேந்தர் காரணம். துணைவேந்தர் நான் வந்து இடைப்பட்ட காலத்தில் 3 மாதம் 2 மாதம் துணைவேந்தர் இல்லாதப்பையும் நான் துணைவேந்தர் மட்டும்தான் அவரை நான் கூப்பிடுவேன். அதாவது ஸ்கொயர் ராட் என்ன ரவுண்ட் ஹோல் அப்படிம்பாங்க, ஃபிட் ஆகாது. ரவுண்ட் ராட் என்ன ஸ்கொயர் ஹோல் அப்படிம்பாங்க, அதுவும் ஃபிட் ஆகாது. ஸ்கொயர் ராடு ஸ்கொயர் ஹோலில் இருக்கணும், ரவுண்ட் ராட் ரவுண்ட் ஹோலில் இருக்கணும். அதே மாதிரி அந்த துணைவேந்தர் பதவிக்குன்னு ஒரு மரியாதை ஒரு மதிப்பு இருக்குது, அந்த மதிப்புக்கு சரியான பாத்திரமானவர் அவர் மட்டும்தான். அவருடைய விஞ்ஞானத்தை அவர் வந்து 2வது முறையாக துணைவேந்தராக தேர்ந்தெடுக்கப்பட்டு, நான் நினைக்கிறேன் என்னுடைய கெஸ்ட்டில் முதல் அட்டன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், மிகப்பெரிய ஃபங்க்ஷன். சார் உங்களுடைய 2வது முறை தேர்வானதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், எங்களுடைய அது மிகவும் அருமையாக செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் கடவுளிடம். துணைவேந்தர் அதாவது தெர் ஆர் கிங்ஸ், தெர் ஆர் கிங் மேக்கர்ஸ். நாங்களும் ஏதோ காரியங்கள் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவர் வந்து கிங் மேக்கர், எல்லாரையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கார், உருவாக்குவோர் துணைவேந்தர். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12:00 ஆயிடுச்சு, நானும் 11:30 என்னுடைய நேரம் வரும் பேசுகிறதுக்குன்னு காத்துக்கிட்டே இருக்கிறேன். தொடர்ச்சியாக பேச்சுக்கள், கர்நாடகாவுக்கு போனீங்கன்னா முத சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டு பேச சொல்லிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ எல்லோரும் பேசி முடிச்சாங்க, நான் பேச வேண்டியதெல்லாம் நான் பேச நினைத்ததெல்லாம் நீ பேசி விட்டேங்கிற மாதிரி எல்லோரும் பேசி முடிச்சாச்சு. செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இப்போ வயிற்றுக்கு ஈயப்பட வேண்டிய நேரத்தில் என்னை கூப்பிட்டு பேச சொன்னால் யார் நான் பேசுகிறத கேட்க போகிறாங்க, ரொம்ப கவலைக்கிடம். அதனால் என்ன பேசுகிறதுன்னு தெரியல, பேச நினைச்சதெல்லாம் மறந்து போச்சு. துணைவேந்தர் வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து பேட்டிங் பிடிச்சதுக்கப்புறம் அடுத்து வர அவர் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது, எவ்வளோ பேட்டிங் பிடிச்சாலும் ஒன்றும் செய்ய வேலை. அருமையான பேச்சு, தங்குதடை இல்லாத தமிழ், அப்போ சொன்னேன் தங்குதடை இல்லாத தமிழ் கொட்டுதே சார் அப்படின்னேன். கம்பராமாயணம் அவருடைய அடுத்த இதிகாசம்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார், எனக்கு ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது ஆக்சுவலி. 3வதாக நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸர், ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவரும் ரொம்ப அருமையாக சொன்னார், அவர் எந்திரனில் வந்த ரஜினிகாந்த் மாதிரி அப்படியே ஸ்கேன் பண்ணி புக்கெல்லாம் எடுத்துடலான்னு சொன்னார். அந்த காலகட்டம் வெகு விரைவில் இல்லை, அதாவது ஒருவர் பேசும்போது சொல்லுவாராம், பெரியார் அந்த காலத்தில் இருக்கிறச்சே ஒரு நாள் யாரையோ கூப்பிட்டுருக்கார், உதவியாளரை கூப்பிடும்போது அவர் ஒரு டெலிஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்கார். 1960s-70s பேசும்போது அவர் சொல்லுவார், என்னடா டெலிஃபோனில் பேசி பேசி இப்படி காலத்தை வேணும் நடிக்கிறீங்க, பின்னாடி ஆளுக்கு ஒரு கையில் ஒரு டெலிஃபோன் தூக்கிட்டு அலைய போகிறீங்க என்னறான். பெரியாருடைய விஷன் இஸ் நவ் கம்மிங் ட்ரூ, 90 கோடி பேர்களிடம் செல்ஃபோன் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எந்திரன் மாதிரி புஸ்தகத்தை ஸ்கேன் பண்ணி கொண்டு போகக்கூடிய காலகட்டம் வெகு விரைவில் இருக்குது. அப்போ உடனே மாணவர்களுக்கு ஒரு இதை சொல்கிறாரு, உங்களுடைய பாடத்திட்டங்களும் கேள்வி கேட்கும் முறைகளும் மாறும் அப்படின்னு, அது மாறத்தான் வேண்டும். அதே மாதிரி நம்ம திரு நடராஜன் அவர்கள் உங்களுடைய சிலபஸ் பற்றி சொன்னார், அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் நானும் பார்த்துருக்கிறேன், நான் வந்து முன்னாடி மதுரையில் இது தஞ்சாவூரில் உருவாக்கின அந்த நிறுவனத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணோம், அக்ரி இன்ஜினியரிங். பட் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் அந்தளவு எஃபெக்டிவாக இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து, என்னுடைய சொந்த கருத்து. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் 2 ஆண்டுகள் கழித்து வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணோம், எங்களுடைய அந்த தஞ்சாவூரில் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் க்ராப் ப்ராசஸிங் டெக்னாலஜி ஒரு நிறுவனத்தை உருவாக்கினோம்.
அங்கே வந்து பிடெக் ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் எம்டெக் அண்ட் பிஹெச்டி இந்த சேம் சர்டிஃபிகேட் ஆஃபர் பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது முதல் இரண்டு ஆண்டுகள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு நாங்கள் சேர்ந்திருக்கும் பொழுது அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் எடுத்தோம், அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. மூன்றாம் ஆண்டிலிருந்து வேளாண் பல்கலைக்கழகத்தையே நாங்கள் ஷிஃப்ட் பண்ணோம். துணைவேந்தர் அப்போ எங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க. நானும் வேளாண் பள்ளிகளில் படித்தவர் தான். 1970 83 ஐந்து ஆண்டுகள் அங்கே படித்த மாணவன், இன்றும் வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர். நான் இன்றைக்கி டெல்லியில் இருக்கேன்னு அவருக்கு காரணமே மற்ற துணைவேந்தர் தான். ஏன்னா அவர் வந்து என்னை இரண்டாவது முறையாக ஆன் டெபுடேஷன் டெல்லி போகிறதுக்கு பரிமி பண்ணவர் அவர் தான். அவருக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் நான். தேங்க்யூ சார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சிலபஸ் பற்றி அவர் பேசும்போது சொன்னார், நான் வந்து ஐ ஹாவ் டு பி வெரி ப்ரவுட் டு டெல், நான் உருவாக்கிய அந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து நிறைய ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வேலைக்கு போனாங்க. ப்ரைவேட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லும்போது சின்ன கம்பெனிகள்லாம் இல்லை, அவங்க போனதெல்லாம் ஐடிசி ஃபுட்ஸ் அப்படின்னு, அப்புறம் வந்து ரிலையன்ஸ் ஃபுட்ஸு, இல்லாட்டா எம்டிஆர் ஃபுட்ஸ், இந்த மாதிரி நிறைய. அது வந்து பிடெக் ஃபுட் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், அதிலேருந்து போனாங்க. முதலாம் ஆண்டு மாணவர்கள் வெளியே வந்தவங்களாம் அங்கே இந்த வேறு வேறு கம்பெனிகளுக்கெல்லாம் போனாங்க. இரண்டாம் ஆண்டு எங்களுடைய மாணவர்கள் திருப்பியும் நேர்முக தேர்வுக்கு போகிறாங்க. போகிறப்ப இந்தியா முழுவதும் இருந்து அந்த கம்பெனிகள்லாம் வராங்க. 24 மாணவர்கள் ஒரு இடத்துல, ஃபார் எக்ஸாம் உதாரணமாக, ஒரு நாள் 24 மாணவர்கள் பல நிறுவனங்கள்லேருந்து வர்றாங்க. அதில் வந்து அவன் 4 பேரை செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த 4 மாணவர்களும் எங்கள் நிறுவனத்திலிருந்து வந்த மாணவர்கள். ஏன் இவங்க எடுத்தாங்க அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த அடுத்த வாரத்தில் சில கம்பெனிகள்லேருந்து எனக்கு டைரெக்டாக ஃபோன் கால் வருது. அவங்களுடைய அந்த மேனேஜ்மெண்ட்டில் டாப் லெவலில் இருக்கவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, சார் வாட் ஆர் யூ டூயிங் டு யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி. இது எங்கள் சேர்மனும் உங்களுடைய பிரின்சிபல் அதை கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். வாட் ஆர் யூ டூயிங் டு யுவர் ஸ்டூடெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு, உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் மச் பெட்டர் தேன் எவ்ரிபடி எனி அதர் ஸ்டூடெண்ட் தட் வி ஹவ் டேக்கன் ஸோ ஃபார், த பெஸ்ட், தே ஹவ் அ ரியல் குட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது நான் பெருமைக்காக சொல்லிக்கொள்ளவில்லை, இது வந்து பாடம். என்ன பாடம் அப்படின்னா, முதலாவதாக வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய சிலபஸ். சிலபஸ் பார்த்தீங்கன்னா 50% ப்ராக்டிக்கல், 50% தியரி. நான் கூட துணைவேந்தர்கிட்ட அப்புறம் சொல்லிட்டு இருந்தேன், அவர் சிலபஸ் பற்றி பேசும்போது அவங்க ஏஐசிடி சிலபஸ் எடுத்துக்கிறாங்களா இல்லை நம்ம சிலபஸ் எடுத்துக்கிறாங்களான்னு கேட்டேன். இப்போதைக்கு அவங்க ஏஐசிடி சிலபஸ்லாம் இருப்பாங்க அவங்க, அது தெரியல. அது ஏஐசிடிக்கு அப்ரூவல் வாங்கணும்னா அங்கே தான் இருந்தாகணும். ஏன்னா சப்ஜெக்ட்ஸ் தியரி வேறையாகவும் ப்ராக்டிக்கல் வேறு வேறையாகவும் இருக்கும். அது இதுக்கு எதுவும் ஒரு ஒட்டாத ஒரு விஷயம் அது. அது எனக்கு புரிஞ்சிக்கவே முடியலை கடைசி வரைக்கும். ஆனால் எங்கள் வேளாண் பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தியரியும் ப்ராக்டிக்கல் ஒன்றா வரும். காலையில் தியரி படிப்பாங்க, மத்தியானம் அதுவே ப்ராக்டிக்கலாக பண்ணுவாங்க. வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய சிலபஸினுடைய மிகப்பெரிய, நான் வந்து எவ்வளவோ மாணவர்கள் எவ்வளவோ ஆராய்ச்சியாளர்கள் எங்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைவேட் காலேஜிலேருந்து எடுப்போம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜிலேருந்து எடுப்போம், மைக்ரோ பயாலஜி ஒன்றுனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நிறைய பேர் வருவாங்க, பயோ டெக்னாலஜினா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அவங்களே அங்கே வந்து வேலைக்கு அமர்த்துவோம், அவங்களும் வேலை பார்ப்பாங்க. ஆனால் வேளாண் பல்கலைக்கழகத்திலேருந்து வரக்கூடிய மாணவருடைய பர்ஃபார்மன்ஸுக்கு பக்கத்தில் கூட அவங்க வர முடியாது. அதற்கான காரணம் அந்த சிலபஸ், அதை டெலிவர் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே தான் அந்த நிறுவனத்திலும். அந்த நிறுவனத்தில் சிலபஸ் வந்து ஒரு 50% ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னா, நாங்கள் அந்த ஆராய்ச்சி மாணவர்களுக்கு தேவையான அந்த லெபரட்டரிஸை வந்து மிகப்பெரிய துணை வந்திருக்கு தெரியும் அருமையாக டெவலப் பண்ணி, அதில் நாங்கள் அவங்க லேர்ன் வைல் யூ லேர்ன் அப்படிங்கிற ஸ்கீம் மூலமாக அவங்களுக்கு அதுக்குள்ளே வேலையும் கொடுத்து உள்ள வச்சிருந்தோம். தினமும் மெஷின்ஸை பார்க்குறாங்க, தினமும் மெஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க, அதில் ஏதாவது ஒரு கோளாறுனா அவங்களே சரி பண்ணுறாங்க. இப்போ 4 வருஷம் இந்த பயிற்சி எடுத்து வெளியே போகக்கூடிய மாணவன் வெறும் பொறியாளனாக மட்டும் இல்லாமல் ஒரு டெக்னீஷியனாகவும் சேர்ந்து உருவாகிறான். ஒரு கம்பெனிக்கு போகும்போது கம்பெனி அந்த பையனையோ அந்த மாணவனோ மாணவியோ மிகவும் விரும்புகிறாங்க. அதுக்கடுத்து தொடர்ச்சியாக எம்டிஆர் ஃபுட்டு, ரிலையன்ஸ் ஃபுட்டு, வேறு வேறு கம்பெனி இப்போ ஹைலி இன் டிமாண்ட். ஆண்டு ஒன்றுக்கு 5 லட்சம், 6 லட்சம், 8 லட்சம் சேலரிங்கிறது ரொம்ப சாதாரணம் அந்த நிறுவனத்தில் வரக்கூடிய மாணவர்களுக்கு. ஸோ இன்றைக்கி காலையில் பேசும்போது கூட சொன்னார், நாங்கள் வந்து எண்ணற்ற டெக்னாலஜி உருவாக்குறோம். வேளாண் துறையில் வந்து ஐசிஆர் வந்து 105 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. ஐசிஆர் மூலமாக இந்த ஐசிஆர் ஆல்சோ ஹேஸ் கோஆர்டினேஷன் வித் ஆல் 77 அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ். வேளாண் பல்கலைக்கழகங்களும் இந்திய உணவு ஆராய்ச்சிக் கழகமும் இணைந்து ஒரு எண்ணற்ற தொழில்நுட்பங்கள் இருக்குது. ஆனால் இது எப்படி கொண்டு போய் சேர்க்கறது விவசாயிகள்கிட்ட, எப்படி கொண்டு போய் சேர்க்கறது இண்டஸ்ட்ரியல் பீப்புள்கிட்ட, அதில் ஒரு பெரிய வேக்யூம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய செக்ரட்டரி திரு ரங்கலால் ஜமுடா ஒரு 4 நாள் முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார், டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்குது டாக்டர் அழகுசுந்தரம், அதை எப்படி கொண்டு விவசாயிகள்கிட்ட சேர்க்க போகிறோம், அதுக்கான ஏதாவது நீங்கள் ஐசிஆரில் ஒரு டெக்னாலஜி வச்சுருக்கீங்க, டெக்னாலஜி கொண்டு போய் சேர்க்கறதுக்கான டெக்னாலஜி இல்லை. அப்போ சொன்னார் அருமையான ஒரு லேர்ன்ட் மேன் அப்படிங்கிறது, சார் ஏதாவது செல்ஃபோன் யாராவது விட்டாங்களா, ஆட்டோமேட்டிக்காக செல்ஃபோன் ரீச் ஆயிடுச்சு, அது மாதிரி உங்கள் டெக்னாலஜி வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு ரீச் ஆகுமே அப்படின்னாரு. ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு ரீச் ஆகத்தான் வேண்டும். அந்த டெக்னாலஜியை வந்து நிச்சயமாக விவசாயிகளை கொண்டு போய் நம்ம சேர்க்க வேண்டாம், தானே சேர்ந்து விடும். ஆனால் சேரணும்னா யாராவது மல்டிப்ளை பண்ணணும், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரணும்.
அப்போ நிறைய ஃபுட், அதாவது அக்ரிகல்ச்சர் விசி கூட சொன்னாங்க கொஞ்ச நேரம் பேசுகிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய காலகட்டம் டோட்டலாக மாறிக்கிட்டு இருக்கு. மக்கள் வந்து கிராமத்திலிருந்து நகரத்தை நோக்கி நகரமயம் மாதல் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ கிராமத்தில் மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. பழைய நிதியமைச்சர் கூட ஒரு சொன்னார், மக்கள் வந்து நகரத்துக்கு போகிறத பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, கிராமத்தில் ஒரு 20% மக்கள் இருந்தாலும் நம்ம விவசாயத்தை சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னாரு. அப்படி போட்டு அமெரிக்காவுக்குலாம் போனீங்கன்னா 3000 ஏக்கர் நிலம், 4000 ஏக்கர் நிலங்கிறது சாதாரணம். 3000 ஏக்கர் நிலத்தை ஒரே ஒரு குடும்பம், கணவன் மனைவி இரண்டு பிள்ளைகள் வந்து ஃபுல்லாக கல்டிவேட் பண்ணுவாங்க. அப்போ இந்தியாவில் வந்து ஒரு சின்ன ஒரு 4 ஏக்கர் 3 ஏக்கர் நிலத்தை கல்டிவேட் பண்ணுறது கூட நம்ம லேபரை, விவசாயிகள் வந்து அந்த தொழிலாளர்களை சார்ந்த ஒரு விவசாயம் அது. தொழிலாளர்களை சாரும் பொழுது உங்களுடைய தோன், அதாவது நம்மளுடைய நம்பிக்கை இல்லாமல் அடுத்தவர்களை சாரும் பொழுது நம்முடைய தொழில் வந்து ரொம்ப மிக பெரிய அளவில் வளர முடியாது. அப்போ தொழிலாளர்களை சார்ந்த விவசாயம் மாதிரி விவசாயி தன்னைத்தானே சார்ந்த விவசாயம் பண்ணும்போது தான் அந்த விவசாயிக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். இப்போ தொழிலாளர்களுடைய ரேட்டும் கூடிக்கிட்டே போகுது, இந்த லேபர் சார்ஜஸ் ரொம்ப ஹை. அப்போ என்ன ஆகும்னா எதிர்காலத்தில் வந்து இப்போ ஒரு யாரோ பேசும்போது ஒருத்தங்க சொன்னாங்க, சார் தான் சொன்னார்னு நினைக்கிறேன், மேன்லெஸ் ட்ரைவர்லெஸ் கார்ஸ் அப்படின்னாங்க. நாங்கள் வந்து ஐசிஆரில் வந்து எக்ஸ்ட்ரா மூரல் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஆராய்ச்சியாளர்களை வந்து வளர்க்கறதுக்காக நாங்கள் பணம் தர்றோம். இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட ஐசிஆர் வந்து 100 கோடி ரூபாய் பணத்தை அதுக்காக ஒதுக்கி இந்தியா முழுவதும் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள், முக்கியமாக வேளாண் பல்கலைக்கழகங்கள் பர்டிகுலர்லி, இங்கேருந்து கூட சார் ஒருத்தர் வந்திருந்தார் ப்ரெசன்டேஷனுக்கு. அது வந்து நாங்கள் என்னென்னா ஒரு 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் அந்த மாதிரி நாங்கள் வந்து ஆராய்ச்சிக்காக கொடுக்குறோம் ஓராண்டுக்கு. அவங்க வந்து இமீடியேட்டாக வெளியில் வரக்கூடிய டெக்னாலஜிஸை அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நல்ல டெக்னாலஜிஸ் ஏதாவது கொண்டாந்து சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்ததுன்னா, இன்ஸ்டிடியூஷனுக்கு கெப்பாசிட்டி இருந்ததுன்னா உடனே நாங்கள் அந்த பணத்தை தர்றோம், அதிலிருந்து டெக்னாலஜி வெளியே வரும். அப்படி பார்க்கும்பொழுது எங்களுடைய ப்ரையாரிட்டி ஏரியாஸ் நாங்கள் ஒரு 15 ஏரியா ஃபிக்ஸ் பண்ணோம். அதில் ஒன்று மேன்லெஸ் டிராக்டர்ஸ், வித்தவுட் மேன் வித்தவுட் டிரைவர். ஏன்னா டிராக்டர் வந்து ரோட்டில் கூட நம்ம காரை ஓட்டிடலாம், இல்லை நிலத்தில் வந்து டிரைவர் இந்த விவசாயிகளுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. மேன்லெஸ் டிரைவர்ஸ் இது டிராக்டர்ஸ் யாராவது பண்ண முடிஞ்சு எங்ககிட்ட வாங்கன்னு சொன்னோம். ஐஐடியில் என்ஐடியில் இருந்தாலும் வேறு வேறு ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்தது, ஆனால் மேன்லெஸ் டிராக்டருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கூட இது வரைக்கும் வரல. அடுத்த ஆண்டு அதே ப்ரையாரிட்டி ஏரியாவை நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ட்ரோன்ஸ் பற்றி கூட சார் சொன்னார், அப்படியே இந்த ட்ரோன்ஸ் நண்பர்கள் படத்தில் வந்து ட்ரோன்ஸ் பற்றி ஒரு காட்சி கூட வரும். ட்ரோன்ஸும் எங்களுடைய ஆராய்ச்சி திட்டத்தில் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. அவர் ட்ரோன்ஸை வச்சு தேங்காயை பிடுங்க முடியாதா அப்படின்னு கேட்டார். பிடுங்க முடியுமா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல இது வரைக்கும், ஆனால் பிடுங்க முடியும் அப்படின்றது ஒரு தோணுது. ட்ரோன்ஸ் பற்றி ஒரு 3 நாள் நாங்கள் ஆராய்ச்சி திட்டங்களை மக்களுக்கு கொடுத்துருக்குறோம். இப்போ ஆராய்ச்சியாளர்களுக்கு ட்ரோன்ஸ் எப்படின்னா அந்த இது அப்படியே மேலே பறக்கும்போது ஃபோட்டோ எடுக்கிறது இம்பார்ட்டன்ட் திங். ஃபோட்டோ வந்து ஆர்டினரியாக நம்ம வந்து கல்யாணங்கள் எடுக்கிற ஃபோட்டோ மாதிரி இல்லாமல் இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் இல்லையா, இதை வச்சு நாங்கள் வந்து இந்த நாள் எதிர்காலத்தில் அடுத்த ஆண்டு எவ்வளோ ப்ரொடக்ஷன் வரப்போகுது, இல்லைன்னா க்ராப்பில் ஏதாவது டிசீஸ் இருந்தால் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது, அது ஒரு பார்ட் ஆஃப் ட்ரோன்ஸ் ரிசர்ச். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் அப்படி மேலே பறக்கும்போது ஏரியல் ஸ்ப்ரே அப்படிங்கிறோம். அமெரிக்காவில் வந்து பிளேன் வச்சு ஸ்ப்ரே பண்ணுறாங்க, நம்ம ஊரில் அந்த பிளேன் வைக்கிற அளவுக்கு விவசாயிகள் வரலை. அப்போ இந்த ட்ரோன்ஸ் வச்சு நம்ம ஸ்ப்ரே, அப்போ எதிர்காலத்தில் வந்து விவசாயம் வந்து அப்படியே டோட்டலாக ஆட்டோமேட்டட் ஆகிடும். விவசாயி ஒரு விவசாயி 1000 ஏக்கர் கல்டிவேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கூட வரும், ஆனால் 1000 ஏக்கர் அவர் இருக்காது. அந்த 1 ஏக்கர் இந்த இப்போ மத்திய காலையில் அவங்க காமிச்சாங்க, 100 HP பவர் உள்ள டிராக்டர். நான் கேட்டேன் இந்த சின்ன இந்த டிராக்டர் சின்ன சின்ன நிலங்களுக்குள்ள போகுமா அப்படின்னு கேட்டேன். ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அந்த நெல் அறுவடை, நம்ம தமிழ்நாடு முழுவதும் நெல் முக்கியமான பயிர், நெல் அறுவடை செய்கிறதுக்கு அந்த சிக்கல் வச்சு ஆட்கள் வச்சு தான் அறுவடை செஞ்சாகணும். ஒவ்வொரு விவசாயியும் அதற்காக மிகவும் கஷ்டப்பட்ட காலம், ஏன்னா லேபர் கிடைக்காது அறுவடை காலங்களில், எல்லா அறுவடையும் ஒரே சமயத்தில் வரும். ஒரு கிராமத்தை சார்ந்து ஒரு 500 தொழிலாளர்கள் இருந்தாங்கன்னா அவங்க எத்தனை இடத்துல ஹார்வெஸ்ட் பண்ண முடியும்? அந்த நேரத்தில் கம்பைன் ஹார்வெஸ்டர்ஸ்னு ஒரு ஹார்வெஸ்டர் வந்து நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம், வேளாண் பொருளியல் தொழிலிருந்து உள்ளே வருது. அந்த கம்பைன் ஹார்வெஸ்டர் உள்ளே இன்ட்ரொடியூஸ் பண்ணும்பொழுது மிகப்பெரிய எதிர்ப்பு, எங்களுக்கெல்லாம் வேலை போயிடும், நாங்கள்லாம் ஜாப்லெஸ் ஆகிடுவோம், எங்களுக்கு இன்கம் வராது அப்படின்னு சொல்லி தொழிலாளர்கள்லாம் வந்து அதை தடை செய்ய முயற்சி பண்ணுறாங்க. அதையெல்லாம் தாண்டி அந்த டெக்னாலஜி மிகப்பெரிய அளவில் உள்ளே போச்சு, கஸ்டம் வயரி மூலமாக அந்த கஸ்டம் கம்பைன் ஹார்வெஸ்டர்ஸ் உள்ளே போச்சு. இப்போ கம்பைன் ஹார்வெஸ்டர் இல்லாமல் தமிழ்நாட்டில் எங்கேயுமே அறுவடை நடப்பதே இல்லை. இப்போ சின்ன 1/2 ஏக்கராக இருந்தாலும் அதை இறக்கி ஆர்வஸ் பண்ணாதான், ஏன்னா தொழிலாளர்கள் வச்சு பண்ணும்போது காசும் கூட நேரமும் கூட கிடைப்பது மாறிது. அப்போ வேளாண் பொறியியலுடைய தாக்கம் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு சில அவர் சேர்மன் சொல்லும்போது சொன்னார், எனக்கு ஒரு மணி ஆயிடுச்சு 5-10 மினிட்ஸில் சொல்லும்போது, அதை 1900 டிவிசி கூட சொன்னார், 1968 to 1972 வரைக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் அப்படின்னு. அந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையார் வந்து பிரதம மந்திரியாக இருந்த காலகட்டம். அப்போது வந்து தமிழ் அவர் சொன்னார், வெளிநாடுகளில் PL 480 பற்றி சொன்னார். அவர் வெளிநாடுகளில் வந்து கையேந்திர நிலைமையில் இந்தியா இருந்தது அப்போ அப்படிங்கிறாரு. அது ஆக்சுவலாக கையேந்தியது தான் காலம்.
அப்போ இந்திரா காந்தி வந்து இப்போ முதல் பிரதமராக வரும்போது சின்ன வயசுக்காரங்க மொரார்ஜி தேசாய் அவங்களாம் வந்து கண்டெஸ்டிங் ஃபார் த சேம் ஜாப். அப்போ இவங்க வேலை வர்றாங்க வாட் எவர் ரீசன். அப்போ காமராஜ் வாஸ் பிளேயிங் மேஜர் ரோல். உள்ளே இந்திரா காந்தி அம்மையார் வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் மனிதர்கள் இந்தியர்கள் உணவு பற்றாக்குறையால் அங்கங்கே சாகுறாங்க, பட்டினியால் ஓடுறாங்க. இது பெங்கால் ஃபேமின் மாதிரி கிடையாது, அதில் மிகப்பெரிய வறட்சி நாட்டில். ஸோ மக்களுக்கு வந்து உணவு தட்டுப்பாடு மிகவும் அதிகமாக இருந்த ஒரு காலகட்டம். பாப்புலேஷன் வளர்ந்துக்கிட்டே போகுது, கல்டிவேஷன் குறையுது, ப்ராப்ளம் என்னென்னா வாட் எவர் இட் இஸ் அக்ரிகல்ச்சரில் விசி அதிகமாக சொல்லலாம், என்னை விட அதிகமாக அவருக்கு தான் அதிகமாக தெரியும். அப்போ இந்திரா காந்தியினுடைய வெல் விஷர்ஸ் சொல்கிறாங்க, மேடம் இது வந்து இது நீடிச்சிச்சுன்னா உங்களுடைய அரசாங்கம் வந்து தொடர்ந்து இருக்க முடியாது, இதுக்கு ஏதாவது நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இமீடியட் சொல்யூஷன், இமீடியட்டாக நீங்கள் உடனே கல்டிவேட் பண்ணி கொண்டு வந்து சேர்க்க முடியாது, ஏன்னா டெக்னாலஜி என்னாகும் தெரியாது நமக்கு. அமெரிக்காவில் இருக்குது, அமெரிக்காவில் வந்து அதே நேரத்தில் வந்து கோதுமை உற்பத்தி பல மடங்கு போய்கிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணுறது, கோதுமையை நிலத்தில் வச்சு பாதுகாத்தாங்கன்னா அதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து அது இது மெயின்டெனன்ஸ் சார்ஜெலாம் ஜாஸ்தியாக இருக்கும்போது அவங்க கடலில் கொட்டிக்கிட்டு இருக்காங்க கோதுமையை கொண்டு போய். அவங்கள்ட்ட நம்ம கோதுமையை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இருந்தாலும் சரி வேறு வழியே இல்லை, பசி வந்துட பத்தும் பறக்கும். போகிறாங்க அமெரிக்காவுக்கு, லிண்டன் ஜான்சன் வந்து பிரசிடென்ட். போகும்போது நியூயார்க் வாஷிங்டன் போகிறவர் அங்கே போய் அவங்களோட அவரோட டீல் டீல் என்னென்னா நீங்கள் எனக்கு கோதுமையை கொடுத்துருங்க, கோதுமை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா எனக்கு பே பண்ணுறதுக்கு. இந்தியா அப்போ வளர்ந்த நாடு கிடையாது, வளரக்கூடிய ஏழையாக இருந்த காலகட்டம் அது. உங்கள் கோதுமை எனக்கு கொடுத்துருங்க, ஆனால் நான் வந்து என்னுடைய செலவில் இந்தியாவுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிறது டீல். அவர் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ஹியூமனிடேரியன் கன்சிடரேஷன், டீல் வாஸ் ஓவர், இட் வாஸ் சைன்ட். அடுத்த நாள் நியூயார்க் டைமில் வந்து ஒரு கார்ட்டூன் கேரிகேச்சர், அதில் என்ன இவர் சொன்ன அதே வார்த்தை தான், பிச்சை எடுத்தோன்னு சொல்கிறார் இல்லையா. அந்த கேரிகேச்சர் என்ன சொல்லுது, இந்திரா காந்தி அம்மையார் வந்து பெட்டிகோட் போட்டுக்கிட்டு இப்படி இந்த திருவோடு திருவோட்டோட பெட்டிகோட் போட்டு இந்திரா காந்தி அம்மையார் லிண்டன் ஜான்சன் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போவும் இன்டர்நெட்டில் போய் பாருங்கள், அர்கான்சாஸில் ஒரு நியூஸ் பேப்பர், அந்த காலகட்டத்தில் வந்த நியூஸ் பேப்பருடைய கிளிப்பிங் இருக்குது. இந்திய பிரதமர், இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கம்ஸ் டு யூஎஸ்ஏ பெகிங் ஃபார் வீட். இந்திய பிரதம மந்திரி அமெரிக்காவுக்கு கோதுமையை பிச்சை கேட்டு வந்திருக்கிறார். 1967-68 சொல்கிற காலகட்டம், அதனுடைய ரிசல்ட் விசி சொன்னார் இல்லையா, 3 தமிழர்கள் உள்ளே வந்தாங்க. அந்த 3 தமிழர்களுக்கும் ஃபுல் ஃப்ரீடம். அது யார் கொடுத்தது, இந்திரா காந்தி அம்மையார். இவங்களுடைய வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய வளர்ச்சி வந்து 3 தமிழர்கள் கையில் பிறந்தது, சி சுப்பிரமணியம், எம் எஸ் சுவாமிநாதன், ராஜாராம், சிவராமன். என் உற்பத்தி இந்தியா மாதிரி உலகத்தில் எங்கேயுமே இந்த அளவு அதிக அளவு உற்பத்தி வீச்சு, 50 மில்லியன் டன்லேருந்து இன்றைக்கி 250 மில்லியன் டன், ஒரே 40 ஆண்டுகளில் யாரும் பார்த்திட முடியாத ஒரு வளர்ச்சி. பால் ஆல்ரிச்னு ஒருத்தர் வந்து ஒரு புக் எழுதுகிறார், அமெரிக்காவில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க பெரிய ஒரு புக். அப்போ அவர் எழுதும்போது அந்த புக்கில் சொல்ல, இந்தியன்ஸ் கேன் நாட் ரூல் ஆன் தெம் செல்ஸ், இந்தியர்களால் தங்களை தாமலே ரூல் பண்ணிக்க முடியாது. இந்தியா கேன் நாட் ஃபீட் ஆன் இட் செல்ஃப், இந்தியாவின் தனித்தான தனக்குத்தானே உணவு உற்பத்தி பண்ண முடியாது. ஒன் டே தே வில் ஃபால் இன் த ஃபீட் ஆஃப் அமெரிக்கன்ஸ் ஃபார் ஃபுட் அப்படிங்கிறார். இதையெல்லாம் உடைத்து தகர்த்து எரிந்து வேளாண் ஆராய்ச்சியினுடைய வளர்ச்சி, அந்த வளர்ச்சிக்கு வித்திட்டவர் எம் எஸ் சுவாமிநாதன், இன்னும் உயிரோடு இருக்கார், போய் பார்த்து முடிஞ்சு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் நம்ம எல்லாரும். இந்த நாட்டை அனைத்து உலக நாடுகளும் திரும்பி பார்க்க வைத்ததில் மிகப்பெரிய பங்கு அவருக்கு உண்டு. அந்த வளர்ச்சியினுடைய கண்டினியூட்டி தான் நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை நீங்கள் நாள் நீங்கள் சோறு சாப்பிட்டு அவ்வளோ நிம்மதியாக வாழ முடியாது. எத்தனையோ நாடுகள், ரஷ்யா வந்து மிகப்பெரிய அளவில் விண்வெளியில் போனாங்க, ஆனால் கடைசியாக உணவு அவங்க வந்து உடையும் போது கார்பேஜ் பீரியடில், அமெரிக்காவில் இருந்த நான் அந்த பீரியடில், அமெரிக்காவும் ரஷ்யாவும் சண்டைக்கார நாடுகள், ரஷ்யா உடைஞ்சி கார்பேஜ் லிபரலைசேஷன் பண்ணுறச்சு அமெரிக்கன் டிவி எதை எடுத்தாலும் ரஷ்யாவை தான் காமிச்சிட்ருப்பாங்க. எதை காமிப்பாங்கன்னா அங்கே உணவு பற்றாக்குறை, பெரிய கியூ நிற்கும் பேக்கரி ஷாப்பில். இதை விட்டாங்க, தேவர் கோயிங் ஆன் த ஸ்கை. அதுவே மாணவர்களே, ஜவஹர்லால் நேரு சொன்ன மாதிரி, எவ்ரி திங் இன் த வேர்ல்டு கேன் பி ஸ்டாப்டு பட் நாட் அக்ரிகல்ச்சர். விவசாயத்தை ஒரு நாளும் நிறுத்த முடியாது, ஒரு பொழுதும் நிறுத்த முடியாது. 360 மில்லியன் மீல்ஸ் தினம் தினம் நம்ம உருவாக்கி ஆகணும். நம்ம கிட்ட இருக்கிறது 120 கோடி, 1200 மில்லியன், 1200 × 3 வேளை சாப்பாடு, 3600 மில்லியன் சாப்பாடு ஒவ்வொரு நாளும் உருவாக்கப்பட வேண்டியிருக்கு. உங்கள் சேர்மன் சொன்ன மாதிரி, நிலம் வந்து ஒரு அளவு தான் வளர முடியும். நீர் வளம் நமக்கு கிடைக்கிறது, விசி கூட சொன்னார் 110 சென்டிமீட்டர் நீர் வளம் இருக்குது அப்படின்னார். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், பாட்டு.
இந்தியாவில் வந்து எல்லா வளமும் அதிகபட்சமாக இந்த கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறது. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் பிசி இருக்கும்போது சொல்லியிருக்கேன் அடிக்கடி. நாங்கள்லாம் எல்லா நிறைய நாடுகள் பெரியவர் கூட பல இஸ்ரேல் போனதாக ஒரு வார்த்தை சொன்னார். நானும் பல இடங்களுக்கு என்னுடைய வேலை நிமித்தமாக பல நாடுகளுக்கும் சென்றிருக்கிறேன். ஆனால் நான் சென்ற எல்லா நாட்டிலும் மிகவும் என்னை கவர்ந்த நாடு இஸ்ரேல். இஸ்ரேலுங்கிறது ஒரு சின்ன குட்டி நாடு, தமிழ்நாட்டில் ஒரு பத்தில் ஒரு பங்கு ஏறு பரப்பளவு உள்ள நாடு. இந்த ஈஸ்ட் வெஸ்ட் போனீங்கன்னா 40 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் இருக்கும். நார்த் சவுத் போனீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் இருக்கும். குட்டி நாடு. அந்த நாட்டில் தண்ணியே கிடையாது. நார்தர்ன் இஸ்ரேலில் வந்து 10 சென்டிமீட்டர் ரெயின் வந்து பர் இயர் வருது. நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் 110 சென்டிமீட்டர் ரெயின். சதர்ன் இஸ்ரேலில் 10 சென்டிமீட்டர் கூட கிடையாது. தெர் இஸ் வெரி லிட்டில் ரெயின், ஃபுல் ஆஃப் ஃபாரஸ்ட் வித் டெசர்ட். டெசர்ட்னா நம்ம ஊர் மாதிரி பாலைவனம், மணல் பாலைவனம் இல்லை, ராக்கி டெசர்ட் மோ நெகேவ் அப்படிங்கிறது அதுக்கு பேர், ராக்கி டெசர்ட். இப்போ இப்படிப்பட்ட ஒரு இஸ்ரேல் நாட்டில் வந்து நாங்கள் வந்து 5 வாரம் அறுவடை பின்சார தொழில்நுட்பங்களை பற்றி கற்றுக்கிறதுக்காக எங்களெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. என்னை போல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 கண்ட்ரிலேருந்து நிறைய அந்த ஆராய்ச்சியாளர்கள். நாங்கள் அப்போ வந்து உதவி பேராசிரியராக வேளாண் பள்ளிகளில் இருந்த காலகட்டம், 10 ஆண்டுகளுக்கு முன்பு. ஸோ நாங்கள் எல்லாம் போகிறோம். போகிறப்போ ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் டீ பார்ட்டி. ஸோ நாங்கள் எல்லாம் வந்து நடந்து போய் பேசி ஓரளவு பண்ணிகிட்டு இருக்கிறச்சு. அந்த 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 கோர்ஸினுடைய டைரக்டர், அவர் பேர் எலி, டாக்டர் எலி. அவர் எலி இல்லை, நல்ல ஒண்டர்ஃபுல் மேன். அவர் எங்கிட்ட வர்றாரு. அங்கேருந்து நேராக என்ன வந்தோடனே, ஆர் யூ ஃப்ரம் ஸ்ரீலங்கா அப்படின்னாரு. ஏன்னா நான் கருப்பாக இருக்கேனா, மீசை வச்சுருக்கேனா, அதனால் த லுக்கிங் லைக் ஸ்ரீலங்கன். ஸோ என்னுடைய மீசை என்னுடைய ஸ்கின்னையும் பார்த்து நிறைய பேர் ஸ்ரீலங்கனான்னு கேட்பாங்க அடிக்கடி. நோ, ஐ எம் நாட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, பட் ஐ எம் வெரி க்ளோஸ் டு ஸ்ரீலங்கா, ஒன்லி 30-40 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஏன் கேட்குறீங்க அப்படின்னு, ஃப்ரம் இந்தியா அப்படின்னா. நோ, டோன்ட் கம்பேர் இந்தியா வித் இஸ்ரேல் அப்படின்னாரு. அடுத்த வார்த்தை எனக்கு ஒரே கொந்தளிப்பு. ஏன்னா நமக்கு நம்ம எப்போவுமே நம்ம தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால் என்னோட நம்ம நாட்டை பற்றி இப்படி சொல்கிறாருன்னு. நான் ஒரு பேட்ரியாட்டிக் பர்சன், உடனே அவருக்கு நான் பதில் சொல்ல வாயை திறக்கிறதுக்கு நல்ல வேலை அவர் எலி வாயை திறந்துருச்சு. இந்தியா இஸ் பிளஸ்டு வித் ஒண்டர்ஃபுல் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். யூ ஹாவ் லாட் ஆஃப் சன்லைட், வெரி நைஸ் சாயில் ரிசோர்ஸ். You receive lot of rain, and on top of that you have a very stable political situation in the country. You have 5 years, whatever good or bad, the man stays for 5 years. Avlo stable polity, ivlo wonderful rainfall, ivlo nice soil, ibdi wonderful weather conditions irundichina, Israeli will be 100 times richer than India abingar. Appo Israel la mukkiyamaana idu vandu vivasayam. அப்போ உள்ள அவங்களுடைய இன்கம் $28,000 பர் இயர், நம்ம ஊரில் $950 பர் இயர். அவர் சொல்கிறது 100 times richer than now if we have the all those. You are blessed by God. அவர் சொல்கிற வார்த்தை, யூ ஆர் பிளஸ்ட் பை காட், யுவர் கண்ட்ரி இஸ் பிளஸ்ட். இஃப் யூ ஹேவ் தோஸ் ரிசோர்ஸஸ் வில் பி 100 times மோர் ரிச். ஏன் நம்மளால் முடியலை? 100 ஏக்கர் வச்சுருக்க தஞ்சாவூர் இருக்க விவசாயிகள் ஏன் முடியாமல் இருக்குது? முடியலை அப்படிங்கிறது ஆட்டிடியூட். முடியாமல் இருக்கிறது நம்முடைய ஆட்டிடியூட், ரிசல்ட் ஆஃப் அவர் ஆட்டிடியூட்ஸ். 2 ஏக்கர் இஸ்ரேலில் வச்சுருக்க ஒரு ஃபார்மர் வச்சுருக்கிறவர் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தை தஞ்சாவூரில் 100 ஏக்கர் வச்சுருக்கிறவங்கள சம்பாதிக்க முடியல. ஏன் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. விவசாயிகள் கேட்டுத்தான் ஆகணும், நிச்சயமாக கேட்டுத்தான் ஆகணும். எவ்வளவோ தேவைகள் அதிகம். எதிர்காலத்தில் மெக்கன்சிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு சர்வே, சர்வேட ரிசல்ட், 2030 இந்தியா வில் பிகம் த ஃபுட் ஃபேக்டரி ஃபார் த வேர்ல்டு, உணவு தொழிற்சாலையாக இந்தியா மாறும். ஏன்னா அவ்வளோ ரிசோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் 100 ஏக்கர் வச்சுருந்தீங்கன்னா அதிலேருந்து எவ்வளவையோ ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதில் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் இல்லை. பிஜி சொன்னார், நிறைய 3 தடவை வந்து உளுந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னார். அதெல்லாம் எந்த ப்ராப்ளம்லாம் இருக்க தான் செய்யுது. இந்த காட்டனை வந்து மெக்கானிக்கலாக ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, எல்லா காட்டனும் ஒரே சமயத்தில் வெடிக்கிறது இல்லை. அப்போ எல்லா காட்டனையும் வெடிக்கக்கூடிய வகையில் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் காட்டன் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ மெக்கனைசேஷன் வில் பிகம் ஈஸி. இந்தியா மேக்ஸிமம் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன் இன் த வேர்ல்டு, இந்தியா மேக்ஸிமம் ப்ரொடியூசர் ஆஃப் மில்க் இன் த வேர்ல்டு. சேர்மன் கூட சொன்னார், மில்க் கொட்ட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கும் அப்படின்னு. Number 1 in everything. ஆனால் நம்ம விவசாயிகள் எல்லாருமே புவர். விவசாயிகளால் ஹார்வெஸ்ட் பண்ண முடியல, விவசாயிகள் விற்க முடியல. இன்னைக்கு காலையில் டிவியில் பேசும்போது என்கிட்ட கேட்டாங்க, என்ன என்ன வாகும் எதிர்காலத்தில் விவசாயம் இந்த நாட்டில் அப்படின்னு. விவசாயம் ஒரு தொழிலாக மாறும், விவசாயி ஒரு தொழில் முனைவராக மாறுவார். அதற்கான தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்படும், தொழில்நுட்பங்களுக்கு தேவையான உபகரணங்கள் உருவாக்கப்படும், அது விவசாயிகளும் கொண்டு சென்று சேர்க்கப்படும். வேளாண் கழகத்தின் ஐசிஆர்னுடைய முக்கியமான ஒரு மேண்டேட்டு அதுதான், டெக்னாலஜி மெஷினரி டேக் இட் டு த ஃபார்மர். ஹர்ஷிம்ரத் கவுர் அப்படிங்கிறவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸுடைய அமைச்சர். அவங்க வந்து எங்களுடைய நிறுவனத்தை சென்ற ஆண்டு 2014 செப்டம்பர் மாதம் ஒரு நாள் வந்து பார்த்தாங்க.
அன்றைக்கி விசி கூட வந்திருந்தார் எங்கள் நிறுவனத்துக்கு. நான் அப்போ இங்கே டைரக்டாக இருந்தேன் தஞ்சாவூரில். பார்த்துட்டு ஒரு 4 days கழித்து அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ இதில் அங்கே இதில் மீடியா லாட் ஆஃப் மீடியா வருது சிட்டிங். அவங்க பேசும்போது அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் சவுத் இந்தியா போயிட்டு வந்தீங்களே, வாட் இஸ் த மெசேஜ் யூ ஆர் டேக்கிங் ஃப்ரம் சவுத் இந்தியா அப்படிங்கிறது கேள்வி. ஆன்சர், அக்ரிகல்ச்சர் ஃபுட், அவங்க வந்து ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜிஸ் வந்து நிறைய அவைலபிள், பட் வி நீட் என்ஜினியரிங் மெஷின்ஸ் கேட்ஜெட்ஸ் டு பி டெவலப்டு பை திஸ் பை அவர் சயின்டிஸ்ட். அதுக்கான இன்ஜினியரிங் ஓரியன்டாக அந்த கோர்சஸ் வில் ஹவ் டு பி ஆல்டர்டு. வி நீட் சயின்டிஸ்ட் ஆர் என்ஜினியர்ஸ் ஹூ வில் டெவலப் மெஷின்ஸ் ஃபார் அவர் டெக்னாலஜி. அப்போது என்ஜினியரிங் வந்து உள்ள அக்ரிகல்ச்சரோடு சேரும்பொழுது இட்ஸ் எ குட் மேரேஜ். விவசாயம் என்ற விஞ்ஞானமும் என்ஜினியரிங் ஒன்று சேரும்பொழுது அந்த துறை மிகப்பெரிய அளவில் வளரும். மெக்கனைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எனர்ஜி யூட்டிலைசேஷன் மிக மிக இம்பார்ட்டன்ட், அதையும் தாண்டி மூன்றாவதாக உணவு பதப்படுத்துதல் மிக இம்பார்ட்டன்ட். இது எல்லா இடத்துலையுமே நமக்கு தேவையானவை இல்லாத கேப், சரியான விதத்தில் இந்தியர்களுக்காக பயன்படுத்தக்கூடிய மெஷின்ஸ். இதை உருவாக்குவது வேளாண் பொறியியல் விஞ்ஞானிகள். நானும் ஒரு வேளாண் பொறியியல் விஞ்ஞானி தான், டாக்டர் சிங்காரவேல் வேளாண் பொறியியல் தான். நாங்கள் எல்லாம் இதில் 1978 செப்டம்பர் 25 நுழைஞ்சேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 37 ஆண்டுகளாக இந்த சப்ஜெக்ட் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கிறோம். எல்லா இன்ஜினியரிங்களையும் நான் பார்த்துருக்குறேன், பட் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் வந்து யூ ஸ்டடி சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டட் டு மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், அக்ரிகல்ச்சர், ஃபுட் ப்ராசஸிங் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. யூ ஆர் மாஸ்டர் ஆஃப் எவ்ரி ட்ரேட். யூ கேன் ரியலி டூ ஒண்டர்ஃபுல் திங்ஸ். அவர் சொன்னார் மிகப்பெரிய பதவிகள்லாம் இருக்காங்கன்னு. எண்ணியாங்க இதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். பதவிங்கிறது உங்கள் பட்டத்தில் வரக்கூடியதில்லை, உங்களுடைய முயற்சியால் வரக்கூடியது. அந்த முயற்சிக்கு வித்திடக்கூடியது இந்த துறை. அதை பெற்றோர்களும் மாணவர்களும் இதை செலக்ட் பண்ணுறதுக்காக மிகவும் மகிழ்ச்சி அடைவர்கள் பிற்காலத்தில். ஏன்னா எங்களுக்கு தேவை, அவ்வளவு தேவைகள் இருக்குது இந்த நாட்டில். எங்கள் அக்ரிகல்ச்சர் ICRலேயே வந்து வி நீடு PhD படித்தவங்க 400 பேர் வேணும் இம்மிடியேட்டாக. தேர் ஆர் நோ படி, ஆட்களே கிடையாது. எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கு. நம் அனைவருக்கும் நன்றி. Request the farming community to voice their question. இப்பொழுது விவசாய பெருமக்கள் தங்களது சந்தேகங்களையும் கருத்துக்களையும் விருந்தினர்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். குட் ஆஃப்டர்நூன் சார், ஐ எம் சரவணகுமார் கமிங் ஃப்ரம் தாளவாடி. சார், இப்போ எல்லாம் எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ எல்லாருமே இன்ஜினியரிங் BSc ஏதோ ஒன்று படிக்க வைக்கிறீங்க. படித்து வச்சுட்டு என்ன சொல்லுவீங்க, படித்த மாப்பிள்ளை வேலைக்கிற மாப்பிள்ளை தான் தருவேன் அப்படிம்பீங்க. அதே இப்போ எல்லாம் படித்து முடிச்சுட்டு எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஒரு பையன் போய் விவசாயம் பண்ணால் பொழைக்கு தெரியாதவ, படித்து முடிச்சு விவசாயம் பண்ணுறான், இவனை நம்பி அவன்டா பொண்ணு கொடுப்பான். இதுதான் மெயின் தாட்டு. முதல்ல பேரண்ட்ஸ்கிட்ட இந்த மைண்ட் தாட் போகணும், அப்போ தான் நம்ம இந்தியா எப்போவுமே வளர்ச்சாகு. எப்படின்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவனுக்கு எல்லா நாலேஜ் இருக்கும், அவன் கொண்டு போய் எப்படி எப்படி படித்தது இந்த டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான். அப்போ தான் நம்ம எப்போவுமே பண்ணுவோம். அந்த காலத்தில் நம்ம ஏர் ஓட்டிகிட்டே இருப்போம். ஆனால் இப்போ வந்து எல்லாம் மாடர்ன் இன்ஜினியரிங் வந்து விவசாயம் அறுவடை செய்கிற வரைக்கும் வந்துருச்சு. நீங்கள் அந்த காலத்தில் 100 ஆள் வச்சு வேலை செஞ்சீங்க, அந்த 100 ஆளவே ஒரு டிராக்டர் இன்றைக்கி எல்லாமே முடிக்குது. அதுக்கு என்ன, எல்லாமே டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒருத்தர் சொசைட்டி யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே அக்ரிக ஃபீல்டில் போனால் யாருமே அவனை மோட்டிவேட் பண்ணுறதில்ல. அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாமே விவசாய மக்கள் எல்லாத்தையுமே வேண்டாம், அக்ரிக்கே எங்களையோட போகட்டும், இனி அவனாச்சும் நல்லா இருக்கட்டும், அவன் வாழ்க்கையே இருக்கட்டும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதே மூலம் எல்லாருமே யோசிங்க, அப்போ தான் இந்தியாவை வல்லரசு நாடகம் கொண்டு வர முடியும். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ ஐடி இப்போ ஃப்யூச்சரில் எடுத்துட்டிங்கன்னா 1 கிலோ அரிசி 100 ரூபாய் விற்றாலும் எல்லோரும் சாப்பிடாமல் இருக்க முடியாது. இப்போ ஐடி கம்பெனிக்கு போகிறான், ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குகிறான். அவன் எப்படி ஒரு மூட்டை எடுத்தானா, எப்படி இருந்தாலும் 1 மாதம் சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்க. வணக்கம், நன்றி. அது விவசாயம் சேவையாக இருக்குதுன்னு எங்களுக்கு நட்டம் இல்லைங்க. ஆனால் இப்போ நம்ம டைரக்டர் சொன்ன மாதிரி இப்போ விவசாயம் ஒரு தொழிலாக வந்துடுது. ஏன்னா நாங்களும் லாப நட்டம் பார்க்குறோம், நிறையா சம்பாதிக்கணுங்கிறது தான் இருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் படிக்க முடியலங்கிறத விட விவசாயம் பண்ணதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. நிறையா அதற்கான தொழிற்சாலைகள் வந்திருக்கு.
இப்போ இருக்கிற நவீன தொழில்நுட்பம் என்ன முழுக்க விவசாயத்துக்குள்ளே கொண்டுட்டு வர்றதுக்கு அரசாங்கம் அல்லது ஆட்சியாளர்கள் உங்களை போன்ற நிபுணர்கள் விஞ்ஞானிகள் இன்னும் முனையலை. இன்னும் எங்களை அந்த சாதாரண விவசாயி இன்னும் சர்வீஸ் அதாவது சமுதாயத்தில் சேவை பண்ணுறவங்களாகவே நினச்சிட்டு இருந்தால் எங்களால் தாக்கு பிடிக்க முடியல. இப்போ அந்த என்ஜினியரிங் உள்ளே வந்துடுது, நிறைய வச்சுருக்கோம், டிராக்டருக்கு வாங்கினதுனால அந்த கடன் கட்ட முடியாத இதை விற்கிற மாதிரி அந்த தொழில்நுட்பத்தில் நாங்கள் தாக்கு பிடிக்க முடியாத போயிட்டுருக்கோம். இதுக்கு இன்னும் நவீன தொழில்நுட்பம் உள்ளே வரணும்னா சின்ன ஒரே விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேங்க. இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் இன்னும் எங்களுக்கு வரல. இந்த தடவை வாழை போட்டோம், நிறையா லாஸ் ஆச்சு. அது ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஃபீல்டு வந்து கெட்டு போச்சுன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியறதில்ல. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நிறைய தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு பயங்க இருந்தால் போதும், ஒவ்வொரு பகுதியிலையும் என்ன விவசாயம் இருக்குது, அது கெட்டு போச்சா, நல்லா இருக்குதா, விளைஞ்சிருக்குதான்னு கண்டுபிடிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை இன்றைக்கி அதான் நீங்கள் இந்த AWS எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அந்த மழை வர்றது இதெல்லாம் நிறைய உபயோகம் இருக்குது. அந்த அவங்க கேட்குற அவங்க கேட்ட கேள்வி வந்து ஆனால் என்னென்ன வகையில் நம்ம தப்பு பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுங்க. PWD லேண்டில் நீங்கள் போய் வாழை போடுறவங்க பக்கத்தில் நிறையா இருக்காங்க. சொந்த நிலத்தில் போடுறவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னொருத்தன் லேண்டில் போய் போட்டுவிட்டு அதுக்கு இழப்பீடு கொடுக்கலன்னு கேட்குறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இது வந்து சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. வாய்ப்புகள் இருக்கிறத ஒழுங்காக தெரிஞ்சு ஒரு உட்காருங்க உட்காருங்க உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இப்போ மஞ்சள் போடுறோம், மஞ்சள் ஈரோட்டிலேருந்து வந்திருப்பீங்க, மஞ்சள் விவசாயிகள் உங்களுக்கு ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருந்தது, இப்போ மூணு நீங்களாக பிரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்குள்ளே ஒரு போட்டியை நீங்களாக உருவாக்கிடுறீங்க. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நின்னோம்னாக்க வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு அதிகம். இப்போ அந்த ஓவியர் ஐயா வந்திருக்காருங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பந்தல் காய்கறிகள் போடுறாங்க, எல்லோரும் சாயங்காலமாக அறுவடை பண்ணி வச்சுக்கிறாங்க, இதுதான் விலைன்னு சொல்கிறாங்க. பழமுதிர் நிலையமாக இருந்தாலும் அதுதான், கேரளாக்காரனாக இருந்தாலும் அவங்க தான், விவசாயியை வாங்குறதா இருந்தாலும் அது மாதிரி தான். அந்த மாதிரி உற்பத்தியாளர்களே விலை நிர்ணயிக்கக்கூடிய காலகட்டம் திரும்பிக்கிட்டு இருக்குது. அதை பயன்படுத்திக்கணும் நாம். நாம் என்னன்னாக்கா எப்போவுமே வந்து கென்னடி சொன்னது மாதிரி எல்லோரும் வந்து ஒருத்தரை குறிப்பிட்டு குறைய சொல்கிறதா நிற்கிற மொழியை மீதி எல்லா விரலும் தன்னை நோக்கி தான் இருக்குது. அதே நம்ம இன்றைக்கி வந்து உழவர் உற்பத்தியாளர்கள் வந்து வந்து நம்ம நாட்டில் வந்துங்க எப்போவுமே வந்து ஒன்று செஞ்ச உடனே ஒன்றே ஒன்று மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருப்போம், முதல்ல முடிஞ்சு போயிடும். கூட்டுறவு என்னாச்சு? இன்னும் உங்களுக்கு ஓடிட்டுருக்குல்ல குஜராத்தில் பால் உற்பத்தி இன்னும் இருக்குல்ல. கொரியன் டெக்னாலஜிக்கு பதிலாக இப்போ கொரியா டெக்னாலஜி எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. கொரியன் டெக்னாலஜி நல்ல டெக்னாலஜி தானே, ஏன் அதை பயன்படுத்துறதுக்கு என்ன வச்சு? கூட்டுறவை ஒழிச்சுவிட்டு சுயநிதி சுய உதவி குழுன்னு சொன்னீங்க. இன்றைக்கி உழவர் உற்பத்தியாளர்கள்னு வர்றோம். ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி பேர் வச்சுக்கிற மொழியை அதை ஒழுங்காக பயன்படுத்துகின்ற பொழுது நாம் வெற்றியாளர்களாக இருக்க முடியும். பல்கலைக்கழகம் என்ன செய்ய முடியும்? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம பருத்தியும் சர்க்கரையும் தான் வந்து உழவு சார்ந்த தொழில்களாக வளர்ந்தது. இன்றைக்கி பருத்தி எத்தனை பேர் உற்பத்தி பண்ணுறீங்க? சர்க்கரை ஆலைகள்லாம் கீழே கஷ்டத்தில் இருக்காங்க. நம்ம வந்து ஒரு தொழிலோடு இணைந்து செயல்படுகின்ற பொழுது உங்களுக்கு ரெஜிஸ்டர்டு குரோயர்ஸ் தானே, நீங்களாக வேணும் அதிகமாக போடுவீங்க. நீங்கள் சர்க்கரை வேணும்னாக்க ஆலையை திறந்து மூடுறதுக்கு அவங்க கஷ்டப்படுற காலத்தில் நீங்கள் சர்க்கரை அடிப்பீங்க, அவங்களையும் ஒழிச்சு நீங்களும் ஒழிஞ்சிருவீங்க. இந்த மாதிரி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதாவது வந்து தேவையான உற்பத்தி என்னங்கிறது இருக்குது, நாங்களே விலை என்றைக்கு இருக்குங்கிறதையும் சொல்கிறோம். அதிகமாக நீங்கள் வந்து வெங்காயம் போடாதீங்கன்னு சொல்கிற போது போட்டுருவீங்க, வெங்காயத்துக்கு வந்து விலை இருக்காதுன்னு சொல்கிற போது எல்லோரும் வெங்காயம் போடுவோம். இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்க மொழிய ஒரு இன்றைக்கு வந்து நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. உணவு உற்பத்தி பண்ணி கிட்டத்தட்ட 30% அதிகமாக ஸ்டோர் பண்ணி 20% கெட்டு போனதுக்கப்புறம் மாட்டுக்கும் போடுறதில் வீணாக அள்ளி கொட்டுறோம். அதை குறைச்சி இனிமேல் வந்து தேவையான அளவு உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கு வந்து கிட்டத்தட்ட 37 நாடுகளுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நடுவண் அரசும் சரி தமிழக அரசும் சரி இணைந்து செயல்படுறாங்க. இனிமேல் குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் யூரோப்புக்கு மட்டும் காய்கறியும் பழமும் மட்டும் உற்பத்தி பண்ணி கொடுத்தோம்னாலே போதும், நம்ம அந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்பும் வசதியும் இருக்குது. 32 நிலப்பரப்பில் 32% விவசாயம் பண்ணக்கூடிய நிலப்பரப்பு இந்தியாவில் தான் இருக்குது. சைனாவை சொல்லுவாங்க எவ்வளவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்களோட 16% தான் விவசாய உற்பத்தி செய்யக்கூடிய நிலப்பரப்பு இருக்குது. உழைப்பும் நிலமும் நீரும் நம்மிடம் இருக்கிறது. நிச்சயமாக மாற்றி சிந்தனையை கொண்டு வருகின்ற பொழுது வெற்றி அடைய முடியும். பல்கலைக்கழகம் அதற்காக முனைப்பாக செயல்படும். என்னுடைய பேர் சின்னராஜன், பக்கத்து வில்லேஜில் விவசாயம் பண்ணிட்டுருக்கேங்க, 100 ஏக்கர்ஸில். அதாவது இப்போ மெடிக்கல் ஃபீல்டு இவ்வளோ உயர்ந்து மனிதனுக்கு இவ்வளோ சேவை செய்கிறதுன்னு சொன்னால் மெடிக்கல் இன்ஜினியரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எப்படி அந்த காலத்தில் ஒரு எக்ஸ்ரேவோட நின்னமோ, இன்றைக்கி வந்து பல விதத்தில் ஸ்கேனு சிடி ஸ்கேன் அந்த மாதிரி நிறைய
இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் இருக்கிறதுனால மெடிக்கல் இன்ஜினியரிங் மெடிக்கல் ஃபீல்டு மெடிக்கல் இன்ஜினியரிங் உள்ளே நுழைஞ்சதுனால மெடிக்கல் ஃபீல்டு நல்ல மனிதனுக்கு நல்ல சேவை செய்ய முடிகிறது. ஆனால் நம்ம விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கிற மிஷினோ எல்லாமே லேப் லெவலில் தான் இருக்குமே தவிர லேண்டுக்கு வர்றதில்லை. முந்திருந்த வைஸ் சான்சலர் அவர் பூபதி மிஸ்டர் பூபதி காசி விஷ்ணுமா அவர் சொல்லுவார், யூனிவர்ஸிட்டியில் நிறைய ப்ரோட்டோடைப் நம்மக்கிட்ட இருக்குங்க, அதே எடுத்து செய்யக்கூடிய ஆண்டர்ப்ரனரும் நம்மக்கிட்ட கிடையாது, அதை ஃபீல்டில் கொண்டு போய் செஞ்சு செய்கிற அளவுக்கு கவர்மெண்ட்டில் சப்போர்ட் இல்லை. அப்போது வந்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம யூ டூ பீப்புள் ஓன்லி ரிசர்ச் பீப்புள் தான், அதை எடுத்து செய்ய வேண்டியது எக்ஸ்டென்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் கவர்மெண்ட்டும் செய்ய வேண்டியது. இப்போ 68லேருந்து 72லேருந்து ஒரு புரட்சி பசுமை புரட்சி அடைந்தோம்னு சொன்னாக்க அதாவது லேப் டு லேண்டு நல்ல விதத்தில் வந்து கன்வே பண்ண முடிஞ்சது. உங்களுக்கு ஃபீல்டு லெவலில் செய்யக்கூடிய எக்ஸ்டென்ஷன் ஸ்டாஃப் வந்து பக்காவாக இருந்தாங்க, விவசாயிகள் நம்பக்கூடிய அளவில் இருந்தாங்க, அதை எடுத்து கவர்மெண்ட்டுக்கு சொல்லக்கூடியவங்க இருந்தாங்க. அதுபோக இந்த விஷயம் வந்து டூ வே டிராஃபிக்காக இருக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறீங்க லேண்டுக்கு போகுது, மறுபடியும் லேண்டில் என்ன பிரச்சனைங்கிறது மறுபடியும் உங்களுக்கு வந்து சேரணும், ஃபீட்பேக் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்துங்க விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்கீங்க செஞ்சுருக்கீங்க எல்லாமே ரைட், பட் அதை எப்படி ஃபீல்டு கொண்டு போகிறது பற்றி எல்லோரும் முடிச்சுட்டு இருக்கீங்கன்னு நீங்களே சொன்னீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் டிபார்ட்மெண்ட்டை புதுசாக அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் லெவலில் கொண்டு போய் சேர்த்துற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு எங்கேயோ போய் சேரும் செய்ய முடியும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு மிஷின் வச்சுருக்கோம்னா அதுக்கு ஓட்டுறதுக்கு உண்டான ஒரு டெக்னீஷியன் இருக்கிறதில்ல, அதே ரிப்பேர் பண்ணக்கூடிய லோக்கலில் ஒர்க் ஷாப் இருக்கிறதில்ல. அதனால் நிறைய இடங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி டிராக்டர் வாங்குகிறோம் செய்கிறோம் மூலக்காரில் தான் போட்டிருக்கோமே தவிர, பரி ஒரு 60,000 ரூபாயில் ஒரு டில்லர் வாங்கியிருக்காரு என்ன கோக்கனட்டு ஃபீல்டு உழுவிருக்கு, ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ண முடியல சார், செய்ய முடியல சார், அது நம்ம மும்மூலக்காரில் போட்டோம் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி விஷயத்தில் வந்துங்க அது நான் எப்படி சொல்கிறதும் கிடையாது, ரிசர்ச் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன் ஸ்டாஃப் கவர்மெண்ட் இதை வந்து முனைப்பாடு இருந்து நீங்கள் நம்ம செஞ்சமென்றால் தான் நம்ம விவசாயத்துக்கு செய்ய முடியும். பட் இப்போ நம்ம சேர்மன் பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஜினியரிங் கோர்ஸு மிக மிக முக்கியமான சமாசாரம், அவங்க சிலபஸ் அவர் சீக்கி சொன்னார், நீங்கள் எல்லா சிலபஸையும் சேர்த்து எவ்வளையும் விவசாயி கொண்டு போய் சேர்த்துதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி செஞ்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விவசாயிகளும் கொஞ்சம் அப்படியே இப்போ நேம்பாக இருக்கிறாங்க, அவங்க வந்து ஃபீல்டில் வந்து இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறாங்க. அவர் தம்பி சொல்கிற மாதிரி இன்கம் இல்லை இன்கம் இல்லைன்னு சொன்னதுனாக்கா இன்கம் சும்மா வர முடியாது, கண்டிப்பாக வந்து கஷ்டப்பட்டு உழைக்கணும் செய்யணும். அதே மாதிரி இது வந்து போத் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு சொன்னாக்கா விவசாயம் வந்து ரொம்ப மோசமாக போயிருங்க. அதனால் இனி இந்த ரெண்டு விஷயம் வேணும் சார், அதாவது ட்ரிப் இரிகேஷன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுக்கு. இன்னொன்று இந்த மிஷினரி ரொம்ப முக்கியம், காரணம் என்னன்னாக்கா லேபர் வந்து அவ்வளோ தூரத்தை சோம்பேறித்தனம் பண்ணிட்டோம். இந்த ரெண்டுமே இருந்தோம்னாக்கா நம்ம வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகிக்கலாம். இப்போ உண்மையிலேயே பிச்சை பார்க்குறதுனாக்கா 2 மில்லியன் டன்ஸ் நம்ம வந்து இப்போ பல்ஸில் வந்து ப்ரொடக்ஷன் குறைச்சலங்கிறோம், பட் வி ஆர் சஃபிஷியன்ட் இனஃப் இன் பேடி வீட் அண்ட் சுகர் ஆல்சோ, பட் முக்கியமான சமாசாரம் பருப்பு இல்லை. இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் எவ்வளோ விலை போயிடுச்சு. அதனால் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, நீங்கள் சிலபஸ் மாற்றுங்க, விவசாயிகளை கேளுங்க, டூ வே டிராஃபிக்காக இருக்கணும். நீங்கள் அது விவசாயிகளுக்கு எப்படி கண்டிப்பாக அது ஃபீல்டில் உபயோகமாகற மாதிரி செஞ்சாக்க எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து நான் முதல்ல சொன்னது மாதிரி நம்ம கையில் 5 விரல் இருக்குது, எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் தான் வந்து நம்ம அன்னத்தை எடுத்து வாயில் வைக்க முடியும்னு நான் முதல்ல சொன்னேன். இணைந்து செயல்படணுங்க, காலப்போக்கில் நாமே மாறிட்டோம். இப்போ பாருங்கள், நாங்கள் முன்னால் மேடையில் உட்காந்துருக்கவங்க எல்லோரும் விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான், விவசாயம் அந்தளவுக்கு வந்து பயனளித்ததுனால தான் எங்களால் படிக்க முடிஞ்சது, இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் மாறி போயிட்டோம் பாருங்கள், நீங்கள் என்ன வேட்டியில் வந்திருக்கிறீங்க, நாங்கள் பேண்ட் ஷர்ட்டில் வந்திருக்கோம். அவர் இல்லை இல்லை சொல்கிறேன் நான், அதாவது வந்து மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்கம் வருகின்ற பொழுது வெற்றியாளர்களாக மாறுகின்றோம். இன்றைக்கி துறை எப்படி ஆகிடுச்சுனாக்கா நீங்கள் எல்லாருமே என்ன, இன்றைக்கி ஒரு கிராமத்தில் நீங்கள் வேணால் ஒரு மாதிரி இருக்கலாம், ஒரு கிராமத்தில் போய் விவசாய அதிகாரி இறங்கினவுடனே என்ன கொடுப்பேனி அப்படின்னு தான் கேட்குறாங்க, ஃப்ரீயாக என்ன கொடுப்பீங்கன்னு தான் கேட்குறாங்களே ஒழிய அத்தகைய மனப்பக்குவத்தை நாம் வளர்த்து விட்டோம். நான் இதை செய்கிறேன் எனக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்குறது போக இன்றைக்கு வந்து எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்கணும். நீ பார்த்தீங்கன்னாக்கா பச்சை துண்டு போட்டவங்க எல்லோரும் என்ன கேட்குறாங்க, எல்லாருமே விவசாயிகளா, அவங்க விவசாயிகளுடைய குறைகளை நேராக கேட்குறவங்களே கிடையாது. இன்றைக்கு வந்து நீங்கள் ஒரு பேங்க்கில் கடன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அவங்களே வந்து இன்சூரன்ஸ் பண்ணிடுறாங்க, ஒரு உறுதுணை இருக்குது. நம்ம ஒன்று வந்து பட்ட கஷ்டத்துலேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ தானங்க வந்து வறட்சிக்கு நிவாரணம் கொடுக்குறோம், மரம் விழுந்தால் நிவாரணம் கொடுக்குறோம், எல்லாத்துக்குமே இப்போ தான் நிவாரணங்கிறது. முன்னாலெல்லாம் என்னாச்சுனாக்கா வாங்கின கடனுக்கு மட்டும் தள்ளுபடி பண்ணுவோம், வட்டியை தள்ளுபடி பண்ணுவாங்க. அதனால் நம்முடைய வளர்ச்சிக்கு தகுந்தது மாதிரி இடர்பாடுகளுக்கு தகுந்தது மாதிரி இப்போ முன்னால் வந்துகிட்ருக்குறோம். இப்போ நான் முதல்ல சொன்னது மாதிரி இப்போ பருப்பு பற்றி சொன்னீங்க,
இப்போ தான் வந்து சிங்க்ரனைஸ்டு மெச்சூரிட்டி கொண்டு வரோம். பாசி பேரும் உளுந்தும் வந்து ஒரே நேரத்தில் முதிரக்கூடிய ஒரு இது. அப்போ வந்து என்னன்னாக்கா, நீங்கள் நெல் அறுவடை இயந்திரத்தை வச்சே அறுவடை பண்ண முடியும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதில் திருவாரூர் மாவட்டத்தில் 120 விவசாயிகள் வந்து ஒரு ஏக்கர்லேருந்து 100,000 ரூபாய் எடுக்கிறாங்க. நீங்கள் 60 நாளில் 100,000 ரூபாய் உற்பத்தி பண்ண முடியும், தொழில்நுட்பம் இருக்குது. ஆனால் யார் தயாராக இருக்காங்க? நீங்கள் உளுந்தையும் பாசிப்பருப்பையும் எங்கேயாவது விதைச்சிப்ட்டு அது வந்து ஸ்ட்ரே அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. அது மாடு மேய்ஞ்சதுக்கப்புறம் என்ன மிச்சம் இருக்குதோ அதில் 250 கிலோவிலேருந்து 300 கிலோ வந்தாலே பெரிய அறுவடைன்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலம். நீங்கள் எத்தனை பேர் கொள்ளு போடுறீங்க? சாதாரணமாக வீட்டில் வந்து இன்றைக்கி கொள்ளு பருப்பு சமைச்சா சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்பட்றோம், ஆனால் அதை உற்பத்தி பண்ண மறுக்கிறோம், ஏன்னா ஈல்டு இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த வகையில் மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குறது மாதிரி, நீங்கள் எதிர்பார்க்கறது மாதிரி உங்களுக்கு வந்து உதவி செய்கிறது மாதிரி இப்போ தான் 450 புதிய வேளாண் பட்டதாரிகள் துறைக்கு வந்திருக்காங்க. அவங்கள வந்து பயிற்சி செஞ்சு உங்களுக்கு உதவி பண்ணுறது மாதிரி மாற்றி கொடுப்போம். ஏன்னா இந்த வருஷத்துலேருந்து இப்போ வந்து விவசாயிகளுக்கு நேரடியாக வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் தான் கொடுக்க போகிறோம். முன்னால் வந்து நீங்கள் போய் கேட்கணும், அங்கே பதிவு பண்ணிவிட்டு அந்த விவசாய அதிகாரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இனிமேல் வந்து பேங்க் அக்கௌண்ட்லேயே போட்டுருவோம், அதிகாரியை பார்க்க வேண்டியதில்ல. அவங்க வந்து உங்களுக்கு வேறு என்ன செய்ய முடியும்? இப்போ இனிமேல் கணக்கு எழுத முடியாது. உங்களுக்கு வந்து உணவு உற்பத்திக்கு தேவையான உத்திகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பயனளிக்கக்கூடிய வகையில் மாற்றி அமைக்கிறோம். நிச்சயமாக உங்களை வந்து சேரும். நன்றி சார். மை செல்ஃப் வீரகுமார், ஒர்க்கிங் ஆஸ் ஏ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் பண்ணாரியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அழகசம் சார் வந்து பார்த்திங்கன்னா சொன்னார், இந்த மாதிரி டிரைவர்லெஸ் டிராக்டர் இல்லை, அது நிறையா ஃபண்ட்ஸ் பண்ணி இல்லை அப்படின்னாரு. ஒரு வாய்ப்பு கிடைச்சா நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக. வாய்ச்சல் இல்லை, ரெண்டு விஷயம். ஆக்சுவலி இந்த ஃப்ளோட் பண்ணி 1.5 மாதம் கழிச்சு தான் எங்களுக்கு வந்து, நான் வந்து எல்லோரையும் ப்ரெசன்டேஷன் கூப்பிட்டுருந்தோம். உங்கள் இதுலேருந்து கூட வந்திருந்தது. அப்போ தான் சொன்னார் அவர், இந்த சார் தான் வந்திருந்தார், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் குவார் கம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் அவர் ப்ரெசென்ட் பண்ணார். நீங்களே எங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கலாமே ப்ராஜெக்ட்டு இருக்குது. அடுத்து இது வந்து இட் இஸ் எ இயர்லி ப்ராசஸ், திருப்பியும் வரும். இப்படி ஒரு இன்ஸ்டியூட் நான் இன்றைக்கி வந்து பார்க்குறத பார்த்துருக்கேன்னா அடுத்த உங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து வந்துச்சுன்னா கண்ண மூடிட்டு நான் ப்ராஜெக்ட் கொடுத்துருவேன். ஐ வில் டெல் யூ, இது ப்ராமிஸ். ஏன்னா அதுதான் இந்த ப்ராஜெக்ட் இந்த இன்ஸ்டியூட் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு பார்த்த உடனே வருது. இல்லாட்டா பன்னாடி இன்ஸ்டியூட் நான் நினச்சி ப்ரைவேட் இன்ஸ்டியூட் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். உங்கள் சேர்மனையும் உங்கள் ஃபெசிலிட்டிஸும் பார்த்ததுக்கப்புறம் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் நோ. பார்ப்போம் உங்கள் கோவா இருக்காமல் என்ன வருது அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு இன்னொரு தேங்க்யூ வெரி மச் ஃபார் த க்வெஸ்சன். ஒரு சின்ன மெசேஜ் சார் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, டிராக்டர் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு. மேபி சேர்மன் மஸ்ட் கன்சிடர் த, என்னன்னாக்க மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து தே கிவ் லாட் ஆஃப் மணி ஃபார் கண்டக்டிங் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அதுக்கு பேர் மாடுலார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அந்த வெப்சைட் உங்கள் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் பார்க்க சொல்லுங்கள். அது வந்து நீங்கள் 6 மாதத்துலேருந்து நான் 8-6 மாதம் வரைக்கும் நீங்கள் பண்ண முடியும். இப்போ உங்கள் பிடெக் பசங்களே வந்து 6 மாதம் படிச்சுட்டு தே கேன் கோ ஃபார் ஒர்க். அப்போ நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் தருவீங்க, திருப்பி ஒரு 2 வருஷம் கழிச்சு திருப்பி படிக்கலான்னு வரும்போது அடுத்த 6 மாதம் படிப்பாங்க. அப்போ அது டிப்ளமோ ஆகும். 3 வருஷமோ 4 வருஷமோ படிக்கும்போது டிகிரியாக மாறிடும் அது. ஸோ அது இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறச்சு இந்த மாதிரியான இந்த சர்வீஸ் ஓரியன்ட் திங்ஸ். அதாவது சட்டம் வந்து வனவிலங்குகளை தொல்லை பண்ணக்கூடாதுங்கிறது வந்து சட்டம் எல்லா இடத்துலையும் ஒன்று தான். சில இடங்களில் அவங்க கண்டுக்க மாட்டேன்றாங்க, இங்கே வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ ஐயா மாதிரி வந்து அவங்க என்ன, அதாவது வந்து உங்களுக்கு குழி வெட்டி யானை வரவிடாமல் பண்ணியிருக்காங்க. அது தண்ணி குடிக்க வராமல் இங்கே வராமல் இருக்கிறதுக்காக அங்கே சிறு குளங்கள் வெட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, கரும்பு வந்து அழிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே கம்பு நேப்பியர் போட்டு தடுத்து கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி எல்லோரும் செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது ஒரு இடத்துல வெற்றி அடைகிறோம், இன்னொரு இடத்துல தோல்வி அடைகிறோம். அந்த தோல்வி அடைகிற இடத்துல இதை எங்கே வெற்றி அடைஞ்சாங்களோ அதை பயன்படுத்தினோம்னா சரியாக இருக்கும். இப்போ வந்துங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இதுக்கு இழப்பீடு கொடுக்க முடியும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு தான் மேன் அனிமல் கான்ஃப்ளிக்டை டீல் பண்ண முடியும், அக்ரிகல்ச்சருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. தயவு செஞ்சு எங்களை போட்டு இது பண்ணாதீங்க. தாளவாடி வந்து ரொம்ப தெளிவான மக்கள் இருக்கிற இடம் தாளவாடி. உங்களுக்கு வந்து தனியாகவே ஒரு ட்ரைபல் டெவலப்மெண்ட்டு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க, நீங்கள் அங்கே சொல்லி அதுக்கு வந்து முழுமையான பயிதாக எடுத்துக்கங்க. We thank the farming community and our chief guests for their vibrant interaction. All occasions are marked by honor, energy, devotion and love. As a token of our love, we request our chairman to present memento to the guests.
Thank you, sirs. May we now request Dr. M. Singaravelu, HOD, Department of Agricultural Engineering, to propose the vote of thanks. Agriculture Engineering Inauguration Program ku vandulla anaivarukkum vanakkam. Indha vila miga sirappaga nadandhu kondirukkirathu. Tharpozhudhu adanudaiya irudhi pagudhiyaga nandri navilal. இந்த நன்றியை சொல்வதற்காக நான் உண்மையிலேயே மிகவும் பெருமைப்படுகிறேன். காரணம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ப்ரோக்ராமினுடைய முக்கியத்துவத்தை நமது சிறப்பு விருந்தினர்கள் இருவருமே, அது மட்டுமல்லாது நமது இயக்குனர் அவர்களும் மிக அருமையாக அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கினுடைய சிறப்பினை எடுத்து இயம்பி இருக்கிறார்கள். நன்றி செல்லும் முகத்தான் முதலிலே ஐசிஆர் டெல்லியிலே இருந்து வந்திருக்கக்கூடிய டாக்டர் அழகசுந்தரம் அவர்கள். அவருக்கு எனக்கு வந்து மிக மிக நெருங்கிய இனிய நண்பர். அவருடைய பேச்சிலிருந்தே நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள், அவர் டெல்லியிலிருந்து வந்து நம்மளுடைய அழைப்பை ஏற்று வந்து இங்கே மிக சிறப்பாக ஒரு சொற்பொழிவு ஆற்றி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்க்கு எங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கம் தந்ததற்காக அவருக்கு இந்த கல்லூரியின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எங்களுடைய பெருமைக்குரிய வைஸ் சான்சலர் டாக்டர் ராமசாமி அவர்கள், இரண்டாம் முறையாக அவருடைய திறமையின் பேரிலே அவர் மீண்டும் வைஸ் சான்சலராக துணைவேந்தராக பொறுப்பேற்று வந்திருக்கிறார். அவர்களுக்கு அதற்கு முதலிலே எங்கள் கல்லூரியின் சார்பாக வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு அவர் ஆக்சுவலாக நான் எங்கள் துறையில் பயோ எனர்ஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோ எனர்ஜியை உருவாக்குவதற்கு அவரும் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ். அவர் கூட நான் 3 ஆண்டுகள் அதே துறையிலே பணியாற்றியிருக்கேன் என்பதை மிக மிக பெருமையுடன் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய வழிகாட்டுதலே எங்கள் துறை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த உலகளாவிய அறிஞர் அவர்கள் தங்களுடைய மிகச்சிறந்த பணிகளுக்கிடையே நமது அழைப்பை ஏற்று இங்கே வந்து மிக சிறப்பாக சொற்பொழிவாற்றி எங்களுக்கெல்லாம் மிகவும் ஊக்கம் தந்தமைக்காக துறைவேந்தர் அவர்களுக்கு எங்கள் கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக மிக சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நமது சேர்மன் அவர்கள் நான் முதலே அதை பற்றி அவ்வளவாக நான் கேள்விப்பட்டதில்லை. இங்கே வந்த பின்னர் தான் அவருடைய மாண்பினை மிக மிக உணர்ந்திருக்கிறேன். அவர் வேளாண்மையிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் என்பதையும் நான் அறிய முடிகிறது. அவர் வந்து அவருடைய விருப்பத்தினால்தான் இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் இந்த கல்லூரியிலே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதற்காக முதலில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த கல்லூரியினுடைய ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் அவர் மிகவும் அடிப்படையாக இருந்து வருகிறார் என்பதையும் நான் நேரிலே இந்த விழாவின் அவர் கூறியுள்ள அறிவுரைகள் மூலமாக நான் அறிந்திருக்கிறேன். எனவே அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த கல்லூரியின் சார்பாக சமர்ப்பிக்கின்றேன். அடுத்தபடியாக நமது இயக்குனர் டாக்டர் விஜயகுமார் அவர்கள், அவர் நானும் பல மீட்டிங்களை அட்டன் பண்ணியிருக்கிறேன். மிக அருமையாக நம்மளை எல்லாம் கைட் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த விழாவிலும் நமக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு செய்தமைக்காக அவர் அன்னார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கல்லூரியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக டாக்டர் ஏஎம் நடராஜன் அவர்கள், என்னை இந்த கல்லூரிக்கே தேர்ந்தெடுத்தவர் டாக்டர் நடராஜன் அவர்கள்தான். அவர்கள் இந்த விழாவிலே ஒவ்வொரு பணியிலையுமே என்னுடன் கூட இருந்து மிகவும் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார். அவருக்கு இவனது மனதார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் முதல்வர் அவர்களுக்கும் எங்களது நன்றி. எங்களது அழைப்பை ஏற்று வந்துள்ள அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அவர்கள் அனைவரையும் இந்த எக்ஸிபிஷனை கண்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இந்த 14 இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து இண்டஸ்ட்ரியல் நிறுவனர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு கமிட்டி மெம்பர்கள் அவர்களுக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த விழா சிறப்பாக நடத்துவதற்கு உதவி செய்வதற்காக அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் யார் விடுபட்டிருந்தாலும் மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ இந்த விழா சிறப்பாக நடைபெற்றதற்கு உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Let us all raise for national anthem. ஜனகண மனாதி நாயக ஜய ஹே பாரத் பாக்ய விதாதா பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா
திராவிட உத்கல வங்கா, விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா, உச்சல ஜலதி தரங்கா. தவ சுப நாமே ஜாஹே, தவ சுபாசிஷ மாஹே, காஹே தவ ஜய காதா. ஜனகன மங்கள தாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா. ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே.